என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அருளுருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த புத்தாண்டு நல்ல நாளிலே சாயிநாதன் சத்குருநாதன் திருவருளை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எத்தனையோ மகான்கள் தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லாரும் தெய்வத்தன்மை உடையவர்கள்தான். திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான தெய்வத்தன்மை உடையவர்களாகத்தான் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் வருகைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணமாக இருக்க முடியும்? இப்போது அண்மை காலத்தில் சாயிநாதனுடைய திருக்கோயில் எல்லா இடங்களிலும் விமர்சையாக பெருகி கொண்டே வருகிறது. அந்த சாயினுடைய புகழை பாடுவது பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய பக்தி இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. என் இனிய இளவல் அருமை தம்பி முத்தையா அவர்கள் கூட சாயிநாதனுடைய பெருமையினை விளக்கக்கூடிய பாடல்களை எழுதி தந்திருக்கிற இந்த குறுந்தகடு இப்போது வெளியிடப்பட்டது. இந்த சாயிநாதன் எல்லா அருளாளர்களையும் போல வரிவரியாக வந்து கொண்டிருந்தவர் தானே என்று ஆரம்பத்தில் நாம் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகானை கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்ன காரணம்? இந்த காலகட்டத்துக்கு இந்தியாவுக்கு தேவையான பெருஞானத்தை தரக்கூடிய குருநாதனாக சாயியின் வழிபாடு அமைந்திருக்கிறது. என்ன சூக்ஷமம் அது! இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக விளங்குகின்ற வழிபாடு என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அது சாயினுடைய வழிபாடாக கொள்ள முடியும். ஒரு மனிதன் மதத்தின் பெயரால் பிளந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. மதம் கடந்து ஆன்மீகத்தில் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒரு சான்றாக விளங்குகிறவன் சாயிநாதன். அவனுடைய திருவடியை நினைக்கிற போது அந்த மதம் கடந்த ஒற்றுமை உணர்வு பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என் இனிய நண்பர், இங்கே குத்துவிளக்கை ஏற்றி வைத்தார் நம்முடைய கிருஷ்ணன் அவர்கள். இதுபோல் ஒரு வாய்ப்பு நம்முடைய பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு விழாவிலே கிடைத்தது. அந்த விளக்கை ஏற்றுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன். என் கையில் விளக்கேற்றுவதற்காக தந்திருக்கிற மெழுகுவர்த்தி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது. ஆனால் இந்துக்களுடைய விளக்கை இப்போது நான் ஏற்றுகிறேன். ஒன்று புரிந்து கொண்டீர்களா? இஸ்லாமிய நான் ஒரு கிறிஸ்தவ மெழுகுவர்த்தியை துணை கொண்டு ஒரு இந்து விளக்கை ஏற்றுவதன் மூலம் மதம் ஒருமைப்பட்டால் நாடு ஒளி வீசும் என்கிற கருத்தை இந்த உலகத்தில் சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். மதத்தின் பெயரால் பிளந்து போனால் இந்தியா வல்லரசாவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே மத ஒருமைப்பாடு, மதம் கடந்த ஆன்மீகம் என்பதை இந்த நூற்றாண்டு புரிந்து கொள்வதற்கு வசதியான ஒரு வழிபாடு சாயிநாதனுடைய வழிபாடு. நான் சில சமயத்தில் வேறு மதங்களுடைய சிறப்பையும் சொற்பொழிவில் எடுத்து சொல்லுகிற போது என் அருமை இந்து சகோதரர்கள் கோபப்படுவது உண்டு. நீங்கள் நம்முடைய மதத்தின் பெருமையை மட்டும் பேசினால் போதாதா? பிற மதங்களுடைய மகான்களையும் அவற்றினுடைய இலக்கியங்களையும் கூட மேற்கோள் காட்டுகிறீர்களே, அவசியமா என்று கூட கேட்பார்கள். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னொரு மதத்தினுடைய மகானை பாராட்டுவதோ சொல்லுவதோ ஒரு தீய பழக்கம் அல்ல. நமக்கு அந்த தைரியம் இருப்பதை போல் மற்ற மதத்தவருக்கும் அந்த தைரியம் வர வேண்டும் என்பதுதான் சரியான இலக்கணமாக இருக்குமே ஒழிய நாம் அதை விட்டுவிட வேண்டும் என்பது ஒரு சரியான இலக்கணமாக இருக்க முடியாது. இதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. நான் சூஃபிகள் வரலாற்றை படிக்கிறேன். ஜூ மதத்தில் இருக்கிற ஞானிகளுடைய ரபியாக்களுடைய வரலாற்றில் சிறப்பை பார்க்கிறேன். கிறிஸ்துவ மகான்களுடைய வரலாற்றையும் பார்க்கிறேன். ஒரு எல்லை கடந்து மேலே போனவர்களுடைய நிலை ஒரே தன்மையில் தான் இருக்கிறது. ஆகாயம் பேதமற்று விளங்குவதை போல் அவர்கள் பேதமற்று விளங்குகிறார்கள். காயம்தான் பிரச்சனைக்கு காரணம், ஆகாயம் பிரச்சனைக்கு காரணம் இல்லை. காயம் கடந்த ஆகாயமான மனிதவர்கள் எப்போதும் பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு மேலே போய்விடுகிறார்கள். நான் எதற்காக இந்த சர்ச்சையை எடுத்த எடுப்பிலேயே வைக்கிறேன் என்று சொன்னால், ஒரு கட்டுரை வந்திருக்கிறது, பாபா ஹிந்து கி யாவன், அவர் இந்துவா வேறு என்ன மதத்தை சார்ந்தவர் என்று ஒரு கட்டுரை ஒரு வெளிவந்தது. சாயி சத்தரித்திரத்திலேயே இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அவர் ராமநவமி கொண்டாடுவார். அதே நேரத்தில்
முகமதியர்களின் சந்தன கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார். திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினார். கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால் காலா, அதாவது கருப்பு கோபால் காலா, கண்ணனுடைய கருப்பு திருவிழா, அதை உரிய முறைப்படி செய்வித்தார். அது மட்டுமல்ல, ஈத் திருவிழாவின் போது முகமதியர்களை தங்கள் தொழுகையை தமது மசூதியில் செய்ய அவர் அனுமதித்தார். ஒரு முறை மொஹரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு தாசியா அல்லது தாபூத் செய்வதற்கும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருப்பதற்கும் அனுமதித்தவர் இரக்கமே இல்லாமல் ஐந்தாம் நாள் இதை எடுத்து விடுங்கள் என்றும் உத்தரவு பிறப்பித்தார். அவர் எதுக்கும் தயங்கின ஆள் கிடையாது. ஐந்தாம் நாள் சிறிதளவும் தம் செயலுக்கு வருந்தும் தன்மையின்றி மசூதியிலிருந்து அதை அப்புறப்படுத்தினார். நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுவீர்களானால் அவர் காது குத்தி கொண்டிருந்தார். இந்து மத வழக்கப்படி அவர் காது குத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகமதியர் இல்லை, அவர் இந்துதான் என்று எடுத்துக்கொண்டால் சுன்னத் மரபை இந்த உலகத்தில் அவர் ஆதரித்தார். வி வி தேவ் எழுதிய பாபா ஹிந்துக்கு யாவன் என்ற கட்டுரையில் பாபா எப்படி இரண்டுக்கும் இடையில் ஒரு தன்மையினை மேற்கொண்டார் என்பதை பற்றி அழகாக சொல்லுகிறார். நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் அவர் எப்போதும் மசூதியில் தான் வாழ்ந்தார். முகமதியர் என்றால் துனி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார். அவர் எப்போதும் முகமதிய மதத்திற்கு விரோதமான பின்வரும் மூன்று பழக்கங்களை கொண்டிருந்தார். திருகையில் அரைப்பது, சங்கு ஊதுவது, மணியடிப்பது, தீயில் ஆகுதி செய்வது, பஜனை தண்ணீரால் சாயின் பாதங்களை அர்க்கியம் செய்து வழிபாடு செய்ய அனுமதிப்பது என்பதெல்லாம் மகமதிய மதத்துக்கு விரோதமான பழக்க வழக்கங்கள். அவர் அதை மேற்கொண்டார். அது மட்டுமல்ல, நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சிரேஷ்டர்களும் அக்னிஹோத்திரிகளும் தங்கள் வைதீக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்கள். அந்த நேரத்தில் அதை அவர் ஏற்றுக்கொள்பவராகவே விளங்கினார். எனவே அவர் ஒரு முகமதியரா இந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயிக்க முடியாத ஒரு பெரும் தன்மை உடையதாகவே இருந்தது. அந்த வழிபாடு இந்து மதத்தினுடைய அடிப்படைக்குரிய வழிபாடு, சாயினுடைய வழிபாடு என ஆரத்தி என்பதை ஒப்புக்கொண்டார். அவர் ஒரு தனி மனிதனை வணங்குவது என்பது அந்த சமயத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் வணங்குவதற்குரிய இடத்தை கொடுத்தார். பிறவிகளில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். நீங்க பிலாசபியை கவனிக்கணும். வெறும் சடங்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு பிறவி என்பதில் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் நம்பிக்கை உடையவை. ஆனால் பாபா பல பிறவி என்பதில் நம்பிக்கை உடையவர். போன பிறவி, அதற்கு முந்தைய பிறவி, வருகிற பிறவி என்பது பற்றி பலமுறை அவர் பேசியிருக்கிறார். எனவே நீங்கள் முடிவு செய்ய முடியாத ஒரு எல்லையில்தான் அவர் எப்போதும் வாழ்ந்திருக்கிறார். முடிவு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள், முடிவு செய்ய முடியாதவர்கள் தான் ஞானிகள் என்கிற எல்லையில் பாபா எப்போதும் விதிவிலக்காக பல ஒரு எல்லை கடந்த மகானாகவே அவர் விளங்கியிருக்கிறார். அவருடைய அற்புதங்கள், சிறப்புகள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கலாம், சிந்திக்கலாம். இந்திய மரபில் கம்பளி சட்டை முனி என்று ஒரு கருத்து உண்டு. வடக்கே இருந்து வந்த, வெளிநாட்டிலே இருந்து வந்த பல வழிபாட்டு முறைகளிலே ஒன்று, துறவு பெறுகிறவர்கள் அல்லது ஒரு தனித்த நிலை பெறுகிறவர்கள் கம்பளி சட்டை அணிந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் உண்டு. நம்முடைய சித்தர்கள் மரபில் கூட கம்பளி சட்டை முனி என்ற ஒரு குறியீடு இருக்கிறது. அந்த மாதிரியான கம்பளி அணிந்து கொள்ளுகிற பழக்கத்தில் அவர் சில பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார். பச்சை ஆடை உடுத்துகிற பழக்கத்தை மேற்கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டு இஸ்லாமிய மரபு என்று ஒரு மரபு உண்டு. அவர்கள் தங்களை காதலிகளாகவும் இறைவனை காதலனாகவும் நினைத்து அவர்கள் பகல் நேரத்தில் வெளியில் கூட வரமாட்டார்கள். இஸ்லாமிய பாணர் என்று ஒரு வகை, தங்களை காதலியாக பாவித்து கொண்டு பெருமானை காதலனாக நினைந்து கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. இப்படி இந்திய மரபும் இஸ்லாமிய தத்துவமும் இணங்கி நின்ற அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்து நின்ற காலத்தில் தோன்றி ஒரு அற்புத புருஷராக வாழ்ந்து நிறைய உலகத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர் நம்முடைய ஆச்சரியத்திற்குரிய சாயிநாதர் அவர்கள். அதில் நம்ம பார்க்க வேண்டிய பல பகுதிகள் உண்டு. ஆனால் இரண்டையும் இணைப்பதற்கான ஒரு பழக்கத்தை அவர் மேற்கொண்டார். அவருடைய அடிக்கடி பேச்சில் சொல்வார், சப்கா மாலிக் ஏக்கை, எல்லாருடைய எஜமானரும் ஒன்றுதான், சப்கா மாலிக் ஏக்கை.
ஆனா அல்லாஹ் மாலிக் அப்படிம்பார். பல சந்தர்ப்பத்தில் அது பழக்கத்தினால வருவது. தான் எந்த பழக்கத்தை நீண்ட நாள் மேற்கொண்டு இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் பல சமயத்தில் பேசுவார். அல்லாஹ் மாலிக் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். நீங்கள் பாபாவை பற்றி எல்லாரும் பார்க்கிற கோணம் என்று ஒன்று உண்டு. இன்றைக்கு மக்களுக்கு அவர் மீது இருக்கிற பிடித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. அவர் நம் என்ன கேட்கிறோமோ அதை தருகிற வரப்பிரசாதியாக இருக்கிறார் என்பது மக்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சியான ஒன்று. என்ன கேட்கிறீர்களோ அதை உடனே தருவதற்குரிய கருணையோடு அவர் கொடுக்கிறவராக இருப்பது அவரது தனிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பாக இருக்கிறது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பாபா சொல்லுகிறார், என்னிடத்தில் பொக்கிஷம் கொட்டி கிடக்கிறது, நான் பொக்கிஷ அறையை திறந்து வைத்திருக்கிறேன், அதிலிருந்து யாரும் எதையும் எடுத்து போவது இல்லை, ஆனால் 5-10 என்று சிதறுகிற விஷயங்களை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் பொக்கிஷ அறையையே திறந்து வைத்திருக்கிறேன், அதிலிருந்து அள்ளி கொண்டு போவதற்கு யாரும் வர மறுக்கிறார்கள் என்று ஒரு முறை ஒரு ஊமை சொல்லுகிறார். இது யோசிக்க வேண்டிய விஷயம். மகான்கள் எதற்கு தோன்றுகிறார்கள் என்று கேட்டால், நீங்கள் அடைய முடியாத சமய வாழ்க்கையை, ஆன்மீக வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காகத்தான் மகான்கள் தோன்றுகிறார்கள். நாம் உலகியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது தவறு அல்ல, நாம் தேவைக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் அவர்களுடைய நோக்கம் வேறு ஒன்று. நான் அண்மையிலே நம்முடைய திருவண்ணாமலை மகான் ராம் சூரத்குமார் அவர்களுடைய விழாவிலே பாலகுமாரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று பேசுகிற ஒரு வாய்ப்பை பெற்றேன். நம்முடைய ராம் சூரத்குமார் அவர்களுடைய கூடுதலான ஒரு திறமை என்ன என்று கேட்டால், 6 சக்கரத்தில் குண்டலினியை மேலே கொண்டு வருவதற்கு பழகுகிறவர்கள், அந்த மாதிரி சக்கரத்தில் மேல் நோக்கிய டிராவல் அதை பண்ண முடியாமல் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிட்டா, நின்று போயிட்டா, அப்படி நின்று போனவர்களை மேலே தள்ளி விடுகிற ஆற்றல் உடையவர் ராம் சூரத்குமார். தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி. இந்த மண்ணுலகத்தில் அவர் வந்து அவர் செய்த அற்புதங்களில் பெரிய அற்புதம் அது. யாருக்கெல்லாம் சக்கரம் 6 சக்கராவை கடந்து குண்டலினி மேலே போக முடியாம நடுவில் நின்றுடும், ஏதாவது ஒரு இடத்துல நின்றுக்கும், அது பஸ் பிரேக் டவுன் ஆகலையா, அது மாதிரி குண்டலினி பிரேக் டவுன் ஆகி ஒரே சக்கரத்தில் நின்றுக்கும், அதை மேலே தள்ளி விடணும், துரியத்துக்கு தள்ளி விடணும், அது ஈஸியான வேலை இல்லை. பஸ்ஸுனா பின்னாலேருந்து தள்ளலாம், குண்டலினி எப்படி தள்ளுறது? அதை தள்ளிவிடக்கூடிய பேராற்றல் படைத்தவராக வாழ்ந்தவர் தான் ராம் சூரத்குமார் அவர்கள். ஆனால் அவர்கிட்ட போய் எத்தனை பேர் குண்டலினியை மேலே தள்ளுறதுக்கான வழிமுறையை கேட்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவற்றையும் போய் உலகியலான நன்மை கேட்பாங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை பெறது தான் பெரிய விஷயம்னு தெரிஞ்சால் அவரே கல்யாணம் பண்ணி பெற்றிருப்பாரு, அது ஒரு பெரிய விஷயம்னு அவர் நினைக்கல, ஆனால் நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது, அதனால திருமணம் ஆகணும், புள்ள வேணும், அது வேணும், இது வேணும். அப்போ ராம் சூரத்குமார் சிரிப்பார், நான் என்ன பர்பஸுக்கு இங்கே இருக்கிறேன்னு இவங்களுக்கு தெரியலையே, எங்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட தெரியலையே அப்படின்னு ஒரு முறை அவர் பேசியிருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன், மகான்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு ஞானிக்கும் ஒரு தனித்த சிறப்பு உண்டு. அதில் சீரடி சாயிக்கு லௌகீகமாக உலகியலில் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய எல்லையற்ற கருணையும் வரப்பிரசாதியாக வழங்குகிற மனமும் கருணையும் உண்டு. பல அற்புதங்கள் பண்ணவர். யார் எங்கே ஒரு குழந்தை சரியாக பிறக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களா, யாரோ ஒரு நோயில் கஷ்டப்படுறாங்களா, பிளேக்குன்னு ஒரு நோயில் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்களா, என்ன மாதிரியான வியாதி, கஷ்டம், நோய், கடன், வருத்தம், பிரச்சனையில் இருக்கிறாங்களா, அதையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ஏன் இவ்வளவும் பண்ணுறேன் தெரியுமா, என்ன, இவன் பிரச்சனையை முடிச்சுட்டாலாவது இவன் மேலே போகிறதை பற்றி யோசிப்பானான்னு பார்க்குறேன்றார். ஏன்னா இவனுங்க இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இவன் பிரச்சனையே பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இதை நம்ம செட்டில் பண்ணிட்டாலாவது, நாம் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டா அவங்க அடுத்த விஷயத்தை நோக்கி போவாங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய அக்கறை அப்படிங்கிற. நீங்கள் பாபாவுடைய உபதேசங்களை படிக்கணும், அவர் என்ன மாதிரியாக நாம் வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம். பணம் கேட்குறாங்க, நீங்கள் இஷ்டப்பட்டால் கொடுக்கலாம், இல்லையா கொடுக்காமல் இருக்கலாம், அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது, இருந்தால் கொடுக்க வேண்டாம், அதை விட்டுடுங்க. ஆனால் அவர் கேட்கிற போது அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம்ன்ற. சில பேர் கொடுக்க மாட்டான், கண்ணாப்பினான்னு திட்டுவான், வந்துட்டான் பாரு எப்படி வாங்குறதுக்கு வந்துட்டான் பாரு அப்படின்னு கண்ணாப்பினான்னு திட்டுவான். இப்போ மனுஷனை எப்படி பக்குவப்படுத்துறாரு பாருங்க,
நீ கடன் கேட்குறியா சார், கடன் வாங்க வர்றவனும் சும்மா வரமாட்டான் சார், நம்மளை உண்டு இல்லையான்னு ஆக்குன்ற ஐடியாவோட தான் வருவான். எங்கிட்டே ஒரு நண்பர் வருவார், அவர் வந்த உடனே டக்கு நான் கவரில் ஒரு பணத்தை போட்டு, ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் நான் என்ன பண்ண முடியும், அவருக்கு சம்பாதிக்க தெரியல வாழ தெரியல, வருவார் டக்கு நான் ஒரு கவரில் போட்டு உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் ஊரில் இருந்தேன்னா என்னை பார்க்க வந்த உடனே டகால்னு கொடுப்பேன். அவர் சொல்லுவார், இப்படி கொடுக்காதீங்க, இப்படி கொடுக்காதீங்க, நான் என் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், அது நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது கேட்கணும். நான் சொல்லேன், எதுக்குப்பா அனாவசியமாக நீ மாதம் மாதம் அதையே தான் சொல்ல போகிறேன், அது எனக்கு மனப்பாடமே ஆகிப்போச்சு, இப்போ நான் வேற அதை மறுபடியும் ஏன் கேட்கணும்னு என்னை கட்டாயப்படுத்துகிறேன், நீ இதை வாங்கிட்டு போக வேண்டியதானே, டக்குன்னு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு போனால் உனக்கும் சௌரியம் எனக்கும் சௌரியம், நான் அடுத்த வேலையை பார்க்கலாம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார், என்னால் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா, நீ எப்படி பணக்காரனானு நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தனா, நீ எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிறத நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தனா இல்லை அப்படின்னு. அது மாதிரி நான் எப்படி கடன் கேட்கணும்னு என்கிட்ட சொல்லாது, நீ எப்படி உன் சௌரிய எப்படி வசதியானியோ அப்படி ஏன் சௌரிய எப்படி தான் நான் வாங்கிட்டு போவேனே ஒழிய உன் சௌரிய எப்படி வாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்ண முடியும், பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா அவர் எனக்கு நெடுங்கால நண்பர், நான் ஒன்றும் கோச்சிக்க முடியாது. பணம் நம்மகிட்ட ஒருத்தர் கேட்குற போது கொடுக்கறதோ கொடுக்காம இருக்கிறதோ நம்முடைய இஷ்டம், எவ்வளோ செலவு கொடுக்குறாரு பாருங்க சாயி. நீங்கள் யாராவது உங்களிடம் பணம் கேட்டு வந்தால், கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம், ஆனால் அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறக்கூடும், நமக்கு எதிராக 100 விஷயம் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு எதிராக 100 விஷயங்கள் எதிராக கூறக்கூடும், கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அடிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். அப்போ அப்படி பண்ணா கூட சரி சொல்லிட்டு போறா, இப்ப என்ன கேட்டு போச்சு, பேசாம அதை கேட்டுக்கங்க. இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்துக் கொண்டு இருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு வார்த்தை சொல்றார் சாயினுடைய வார்த்தை, உலகம் தலைகீழாக மாறட்டும், உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். இந்த உலகமே கவுந்து போனாலும் சரிதான், நான் என் இடத்துல இருக்கணும், உலகம் கவிழ்ந்து போகட்டும் தலைகீழாக போகட்டும், ஆனால் நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்துக் கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னால் கடந்து செல்லும் சாட்சியாக காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. பி எ விட்னஸ், எல்லாம் போக முன்னாடி போயிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமா பார்த்துக்கிட்டே இரு, இன்வால்வ் ஆகிடாத, கோவப்படாத, அல்ல எரிச்சல் அடையாத, எவ்வளவு முக்கியம் அது. இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பல உன்னதமான கருத்துக்கள், இவற்றை எல்லாம் சாய் உபதேசம் பண்ணி இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதில்லை. சார் பியூட்டிஃபுல் கான்செப்ட், யாரை நாம எங்க பார்த்தாலும், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில ட்ரீட் பண்ணும்போது பக்கத்து பெட்ல கூட பார்க்கலாம், நீங்கள் யாரை எங்கே பார்க்கிற தொடர்பு ஏற்பட்டாலும் அது முன்னரே திட்டமிடப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் சடனா நடக்கிறது இல்லை, எல்லாமே ஒரு பிளான்டு டெஸ்டினி, அது நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் வாழ்க்கையில் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு, நமக்கு தெரியாது அது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்லுவதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால், திடீர்னு ஒரு நாய் வந்து நம்மகிட்ட நிற்கும், திடீர்னு ஒரு பூனை வந்து நம்மகிட்ட வந்து நிற்கும், ஏதேனும் ஒரு ஜீவராசி மனிதர்களோ ஜீவராசிகளோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டிவிட வேண்டாம். ஏன், எந்த ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு பந்தம் இல்லாம எதுவும் நம்ம கிட்ட வராது, அதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, அது என்ன லிங்க் நமக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றோம், பாபா ஒரு முறை வெளியில போய் கொண்டிருக்கிறார், எங்கேயோ போய் கொண்டிருக்கிறார், ஒரு ஆட்டு இடையன் அந்த ஆடுகள் அதை கூட்டமா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். அந்த ஆட்டை இப்படி பார்த்தவர், அதில் ரெண்டு ஆடு ரொம்ப அழகாக இருக்குது, பிரமாதமான ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு ஆடு, அந்த ரெண்டு ஆட்டை ஒத்து ஒத்து இப்படி பார்த்துட்டு அதை எங்கிட்ட கொடு அப்படிங்கிறார். அந்த ஆட்டு இடையே கொடுத்தான், இதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டார். அவர் உடனே செட்டில் பண்ணுவார், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆமாம், அந்த காலத்தில் ரெண்டு ஆடுக்கு 32 ரூபா கேட்டான், அதை 5-star ஹோட்டலில் கூட கேட்க மாட்டான், அவன் இன்னும் அவ்வளோ காஸ்ட்லியாக கேட்டான். அந்த ரெண்டு ஆடு இவருக்கு எடுத்துட்டார் பாருங்க தனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், இதுக்கு 32 ரூபா அப்படின்னு கேட்கறான். ஒண்ணுமே பேசல, எடுத்தாரு 32 ரூபாயை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டார். அப்ப கூட இருந்த ரெண்டு பேரு பாபாவை கடிந்து கொள்ளுகிறார்கள்,
நீங்க ஏமாந்து போறதுக்கும் ஒரு எல்லை இல்லையா? இன்னைய தேதியில மார்க்கெட்ல ஆடு என்ன விலை தெரியுமா? 2 ரூபாய் 3 ரூபாய். ஒரு ஆட்டோட விலை 2 ரூபாய் 3 ரூபாய். நீங்க எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு ஆட்டுக்கு 2 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு ஆட்டுக்கு 3 ரூபாய் கொடுக்கலாம், 3னா 6 ரூபாய் கொடுக்கலாம். அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டான், 32 ரூபாய் வாங்கிட்டான். நீங்க 32 ரூபாய்க்கு இந்த ஆட்டை வாங்குறீங்களே, உங்களுக்கு கணக்கு வழக்கே தெரியாதா? ஏன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேர் பாபாவை கடிந்து கொள்கிறார். அவர் சொன்னாரு, நான் ஏன் வாங்கினேன்னு இப்ப சொல்லட்டுமா அப்படின்ட்டு கொஞ்சம் இரு. பாதாம் பருப்பு அரைச்சுட்டு வாரு, பாதாம் பருப்பு ஊற வச்சு அரைச்சுட்டு வா அப்படி. பாதாம் பருப்பு அரைச்சுட்டு வந்தார். அது நல்ல உருக்கி ரெண்டு ஆட்டுக்கும் கொடுக்குறாரு, சாப்பிடுறது சாப்பிடு. இப்ப எப்படி இருக்கும், 32 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி அதுக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சு அரைச்சு கொடுத்து அதை சாப்பிட சொல்லி, இவர் என்ன வேணாலும் கொண்டுவார், இவர் பண்ற அநியாயத்தை எவனும் கேட்க முடியலப்பா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அப்ப சொன்னார், இவங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? யாரு? போன ஜென்மத்தில் என் கூட இருந்தவனுங்க. இவன் ரெண்டு பேரும் என்ன பண்ணான்னு இப்ப சொல்லட்டுமா? ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டேன். இவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, போன ஜென்மத்தில் என் கூட இருந்தவங்க, எனக்கு ரொம்ப பாசமானவங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என் கூட தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் ஒருத்தன் புத்தி கட்டு போய் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டான். இப்போ ஆடா வந்து பிறந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனக்கு மனசுக்கு எப்படி இருக்கும், போன ஜென்மத்திலேருந்து என் கூட இருந்த ஒரு ஆள் இப்போ ஆட்டுக்குட்டியா வந்து எதிரில் வந்து நிற்கிற காட்சியை பார்த்தா என் மனசு எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லன்னு 32 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். வயிறார சாப்பாடு கொடுக்கணும், இருக்கிறது நல்லதா கொடுக்கணும், அதுக்கு தான் பாதாம் பருப்பு அரைச்சு கொடுத்தேன். இப்ப நீங்கள்லாம் என்ன திட்டுறீங்க, அதனால இதை விட்டுறேன்னு. நீங்கள்லாம் என்ன திட்டுறீங்க, அதனால நான் விட்டுறேன். நீ ஏன் கூட்டிட்டு போப்பா, நீ ஏன் இந்த ஆட்டை கூட்டிட்டு போப்பா, எனக்கு இந்த ஆடு வேண்டாம், எடுத்துட்டு போப்பா அப்படின்னு. என்ன ஒரு கணக்கு அப்படின்னு கேட்டா, உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு ஜீவராசி வந்து நின்றால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களோடு தொடர்புடையது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நல்லது பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிறார் பாபா. நம்ம வீட்டில் ஒரு பூனை வந்து உட்காரலாம் அடைக்கலம்னு, ஒரு காக்கா வந்து உட்காரலாம், இல்லை ஏதோ ஒரு பறவை பட்சி வந்து உட்காரலாம். உடனே அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பாருங்க, உங்களிடம் ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பண்பின்றி விரட்டி விட வேண்டாம், அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாயிருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாயிருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இழைப்பாடுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவருக்கு அளித்த போதும், ஸ்ரீ ஹரி நிச்சயம் மகிழ்வெய்துவார் அப்படிங்கிறார். நீங்க எந்த மனுஷனுக்கு என்ன பண்ணாலும், எந்த ஜீவராசிக்கு என்ன கொடுத்தாலும் ஸ்ரீ ஹரி மகிழ்வெய்துவார், கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படி. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நீங்க எத்தனையோ தடவை பல ஜென்மங்களை பற்றி அவர் பேசியிருக்கிறார், அவருக்கு அந்த பல மற்றவருடைய பழைய ஜென்மங்கள் தெரியும், அதனால பேசுறார். ஒரு முறை ஒரு ஆத்தங்கிற பக்கமா போயிட்டு இருக்கிறாரு, கரப்புரா கரப்புறான்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. கூட வந்தவன்ட்ட கேட்கிறாரு, அங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வா, ஏதோ சத்தம் கேட்குது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படி. போய் பார்த்தா ஒரு கருநாக பாம்பு ஒரு தவளையே பாதி முழுங்கிட்டு இருக்குது, அப்படியே அந்த தவளையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, இந்த பாம்பை இப்போ விரட்டணும், இந்த தவளையே அது திக்கிறதுக்கு பார்க்குது, இந்த பாம்பை இப்ப விரட்டணும். அவன் சொன்னா, கிட்டக்க போயிடாதீங்க, கொத்திடும், அது அனாவசியமா, அது சாப்பிட்றதுக்காக பாதி பிடிச்சி வச்சிருக்கு, அது கிட்ட போயிடாதீங்க, கொத்திடும் அப்படின்னு நான் கூட நிற்கிறவன், அது என்ன வேணா பண்ணிட்டு போகுது போட அப்படின்னு கிட்டக்க போய், சார் ரெண்டுக்கும் பேர் வைக்கிறார், சார் பாம்புக்கு ஒரு பேர் தவளைக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டு, உங்களுக்கு அறிவே வராதா, உங்களுக்கு அறிவே வராதா, இப்ப என்ன கெட்டு போச்சுன்னு சொல்லி ஒத்தனை ஒத்தனை இப்படி கடிச்சு தின்னுகிட்டு உட்காந்துருக்கிறீங்க, விடு அவனை. யாரு பாம்பை பார்த்து சொல்றார், விடு அவனை, விடு அவனை அப்படிங்கிறார். கடைசியா அந்த பாம்பு வேற வழி இல்லாம தவளை ஒரு துப்பு துப்புச்சு, துப்புன உடனே போ போய் தொலை அப்படிங்கிறார். அந்த தவளை குதிச்சுக்கிட்டு அந்தாண்ட போ, நீ போ, நீயும் போய் தொலை போ அப்படி. இந்த பாம்பு அந்தாண்ட போயிடுச்சு. மறுபடியும் கேக்குறாங்க, என்னங்க ஒரு பாம்பு நீங்க சொல்றத கேக்குது, தவளையை விட்டுடுச்சு சாப்பிட வேண்டிய நேரத்துல அப்படி. அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரும் பொது பணத்தை கையில வச்சிருந்தவன், ஒரு காலத்துல பொது பணத்தை வச்சிருந்தவன், ஒருத்தன் ஒருத்தன் எப்படி அபேஸ் பண்ணலான்னு சொல்லி ஒத்தனுக்கு ஒருத்தன் சண்டை வந்து இவன் ரெண்டு பேரும் பகைவன் ஆயிட்டான் ஒத்தனுக்கு ஒருத்தன். இதே மாதிரி ஒத்தனை ஒருத்தன் க்ளோஸ் பண்ணி தான் இவன் குடும்பத்தை அவன் வேற இருப்பேன், இவன் குடும்பத்தை அவன் வேற இருப்பேன்னு ஒத்தனுக்கு ஒருத்தன் பழி வச்சுக்கிட்டே இருக்கிறான். நானும் எத்தனை தடவை தான் இவங்களை காப்பாத்துறது வேற வேலையை, நான் ஒவ்வொருத்தரையும் பறக்கும் போது இவங்களை காப்பாத்துறதே என் வேலையா இருக்கு, இப்பவாது குத்தி வரட்டும்னு மறுபடியும் சொல்றார். இந்த ஜென்மத்தோட விட்டு தொலைங்க, இனிமே இந்த பகை உங்களுக்கு வேண்டியது இல்லை, போ, யாரும் யாரையும் அழிக்க வேண்டாம், போ அப்படின்னு அனுப்புறார். எவ்வளவு பெரிய விஷயம், மன்னிச்சுங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்கிறோம்,
எல்லாம் சாய்நாதன் புகழை கேட்டு வீட்டுக்கு போய் எவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால இதையே ஒரு சன்னதி மாதிரி பண்ணிட்டாங்க. இதில் உட்கார்ற தகுதியெல்லாம் எங்களுக்கு இல்லை, இருந்தாலும் சன்னதி மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால நான் பணிஞ்சு கேட்டுக்கிறேன், சாயினுடைய சன்னதியில் உட்கார்ந்து கேட்டுக்கிறேன், நீங்கள் யாரை வெறுத்து பகையோடு இருந்தீர்களோ அவர்களை இன்றைக்கு மன்னித்தால்தான், அவர்களோடு இருக்கிற பகையை இந்த கணமே நீங்கள் விடுவதாக மனதில் நினைத்தால்தான் நீங்கள் சாயிக்கு சரியான பூஜை செய்கிறீர்கள், சாயிக்கு செய்ய வேண்டிய சரியான மரியாதையை செய்கிறீர்கள்னு. நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு எம மேலேயோ இருக்கிற பகையை காட்டிக்கிட்டே இருந்தா அந்த பகை தீராது, ஜென்ம ஜென்மமா போகும். தேவையா? நம்ம பகையை காட்டுறதுக்கு நாமளும் பிறக்கணும், அந்த பகையை அனுபவிக்கிறதுக்கு அவனும் வந்து பிறக்கணும். தேவையா? மன்னிச்சு இல்லாமே என்ன கேட்டு போச்சு? இன்னைக்கு 1st ஜாலியா மன்னிக்கலாம், ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு இது காரணமா இருக்கலாம், அப்படி எடுத்துக்கணும். இல்லாட்டி மகான்களுடைய வாழ்க்கையை படிக்கிறதால என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்க. நீ யார எதிரின்னு நினைக்கிறியோ, உனக்கு வேண்டாதவன்னு நினைக்கிறியோ, அவன் மேல இருக்கிற குரோதத்தை நீ விட்டால் ஒழிய இந்த மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கு சார். தொடர்ந்து பிறவியில இன்ப துன்பம் வந்துகிட்டே இருக்கும், தேவையா வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் சாயிநாத். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு இருக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. உயிர்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லா மகான்களுமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுல அழுத்தமான கருத்து சாயினுடைய கருத்து. அவர் ஒரு குதிரை வளர்த்தார், அந்த குதிரை மேல அவருக்கு கொள்ள பிரியம், அவ்வளவு பாசம் அந்த குதிரை மேல். அந்த குதிரையை அவன் அடிக்கூடாது, அவர் என்ன சொன்னாலும் அந்த குதிரை கேட்கும். அந்த குதிரையை ஒப்படைச்சிட்டு தன்னுடைய அந்த ஊழியற்ற ஒப்படைச்சிட்டு சொல்றாரு, ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, ஒன்னும் தொந்தரவு பண்ணிடாதே அப்படின்னு. அவன் என்ன நினைக்கிறான், அந்த குதிரைக்கு என்ன பெரிய மரியாதை கொடுத்து என்ன பண்றது, அது கொஞ்சம் அடங்க மாட்டேங்குது. குதிரையோட இயல்பு எப்படி தெரியுங்களா, ஒரு எஜமானனுக்கு தான் அது அடங்கும். இப்போ புத்தர் ஒரு குதிரை வளர்த்தாரு, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சா தெரியும். புத்தர் ஒரு குதிரை வளர்த்தாரு, புத்தர் துறவுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த குதிரைய ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் அப்படியே புறப்படுறாரு, புத்தர் போறார் வெளியில. அந்த குதிரை அதற்கு பிறகு சாப்பிடாமல் தண்ணீர் குடிக்காமல் செத்து போனது, இது குதிரையோட இயல்பு. அது ஒரு எஜமான ஏத்துக்குச்சுன்னா அவனை மட்டும்தான் எஜமான் தான் ஏத்துக்கும், இன்னொருத்தர் எஜமான் அதை ஏத்துக்காது. அடிக்கடி கட்சி கிச்சி மாறி ஆட்சி கிச்சி பிடிக்கலான்ற ஐடியாலாம் குதிரைங்களுக்கு கிடையவே கிடையாது. அது ஒரு எஜமான ஏத்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க அவனைத்தான் தன்னுடைய எஜமானன்னு கொள்ளும். அதுங்களுக்கு மானம் இருக்குது இல்லையா, அதனால அதுங்கெல்லாம் அப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த குதிரைகளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அன்பு காட்டினா முழுசா அன்பு காட்டணும், அது யாரும் கொடுமைப்படுத்த கூடாது. சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, இத அடிச்சுட்டான், ஓங்கி அடிச்சுட்டான் அந்த குதிரையை சாட்டையால சவுக்கில் அடிச்சுட்டான், அவ்வளவுதான் சார். எங்கேயோ அந்த குதிரையை அடிக்கிறான், உட்கார்ந்து இருக்கிற இவர் துள்ளி அப்படி குதிக்கிறார், வலிக்குது வலிக்குது அப்படிங்கிறார். யாருக்கும் ஒன்றும் புரியல. அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, கூப்பிட்டவனு சொல்றார், ஏன் என்ன அடிச்ச, ஏன் என்ன அடிச்ச, ஏன் குதிரையை அடிச்சேன்னு கேட்கல, ஏன் என்ன அடிச்ச, நான் உங்களை அடிச்சனா, நான் இப்ப அடிச்சேன், நீ இப்ப அடிச்சேன், நீ எனக்கு வலிக்குது, இல்லை பார் எனக்கு அடிச்ச அடி வலிக்குது பார். ஒரு குதிரையை யாரோ ஒருத்தர் அடிச்சா தனக்கு வலிக்குது அப்படிங்கிறார். இதெல்லாம் மகான்களுடைய குணம் சார். நம்ம அரவிந்தோ அன்னை இருந்தாங்க இல்லையா, அந்த அன்னை ஒரு நாள் திடீர்னு தோட்டக்காரனை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த பாருப்பாவா வலிக்குதுப்பா, அது என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கிற, முதல்ல சரி பண்ண மாட்டியா? அவன் சொன்னான், என்ன புரியலையே எனக்கு, தோட்டத்தில் இந்த மரத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த மரத்தில் நீ கோடாலியை குத்தி வச்சிருக்கிற. இவன் இப்படியும் யோசிச்சான், எப்படி சொல்றீங்க, நேத்திக்கு நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு கோடாலி எங்க வைக்கிறேன்னு தெரியாம டங்குன்னு அந்த மரத்தில் அப்படியே ஒரு குத்து குத்தி வச்சுட்டு வந்தேன், நீங்க போய் தோட்டத்தில் பார்த்தீங்களா? அன்னை சொன்னார், நேற்று இரவு கனவில் வந்து அந்த மரம் என்னிடத்தில் அழுதுது, நேற்று அந்த மரம் அழுதுதுப்பா, எனக்கு வலிக்குது எடுத்து விட சொல்லுன்னு ராத்திரி வந்து அழுதுது. அவங்க என்ன பண்றாங்க சார், இந்த உடம்புங்கிற எல்லையை தாண்டி எல்லா உயிர்களோடையும் அந்த இணைப்பை ஏற்படுத்துறாங்க. பாரதி சொல்லுவாங்க இல்லையா, எல்லா உயிர்களும் நானே இருக்கின்றேன் என்றான் கண்ணபிரான் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்கு போயிடுறாங்க. எல்லா உயிரிலும் அவங்க இருக்கிறாங்க, அந்த லிங்கை ஏற்படுத்துறாங்க. அதனால என்ன ஆகுது, மரத்துல ஒருத்தன் கோடாலி போடுறான், அது அன்னைக்கு வலிக்குதுன்னு சொல்றாங்க அரவிந்த அன்னை. அதே மாதிரி அந்த குதிரையை அடிச்சதை என்ன அடிச்ச மாதிரி எனக்கு வலிக்குது அப்படிங்கிறார் சாயிநாத். இது பெருசு இல்லை சார், இதே மாதிரி பகவான் ராமகிருஷ்ணனுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் வருது. எல்லா மகான்களும் அப்படித்தான், ராமகிருஷ்ணர் ஏதோ பூஜை கிஜை பண்ணுறதுக்கான ஏற்பாட்டில் இருக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டான், அந்த பூனைக்குட்டி ஒன்று குறுக்க வந்துருச்சு, அந்த பூனைக்குட்டி குறுக்க வந்தோன்னு ஒரு தடவை விரட்டுறாரு, போ போ அப்படின்னு. அது போகலை, அந்த பூனை போகலை. எரிச்சலில் என்ன பண்ணிட்டாரு, கையில் என்னமோ ஒன்று இருக்குது, அது தூக்கி அப்படியே அடிச்சிட்டார்.
எங்க அந்த பூனையை விரட்டுறதுக்காக அப்படி தூக்கி போட்டார் ராமகிருஷ்ணர், தூக்கி போட்டார். போட்டுட்டு அந்த பூனை குட்டி ஓடி போயிடுச்சு. சரி போயிடுச்சு அப்படின்னு பூஜை பண்ணலாம்னு காளி கிட்ட போனா அந்த காளி கண்ணீர் விட்டுக்கிட்டு நிக்கிறா. இவருக்கு புரியல, ஏன் நிக்கிற, ஏன் அழற, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? சார், ராமகிருஷ்ணர் ஒரு ஆச்சரியமான பூசாரி. அதான் ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், வங்காளத்தில் கல்கத்தாவில் அந்த காளிக்கு கிடைத்த பூசாரியை போன்ற ஒரு பூசாரி உலகத்தில் எந்த தேவதைக்கும் என்றும் கிடைத்ததில்லை அப்படி. ஏன்னா அவ்வளவு இன்வால்மெண்ட் அந்த அந்த தேவதையோட அவருக்கு. காளி போய் நின்னா அப்படியே கண்ணில் கலங்கி நிற்கிறார். ராமகிருஷ்ணர் கேட்கிறார், அம்மா ஏமா கண்ணில் தண்ணி, ஏமா அழற மாதிரி இருக்கிற, ஏமா அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. நீ தான் என்ன அடிச்சிட்டியே, நீ தான் என்ன அடிச்சிட்டியே அப்படி. நான் உங்களை அடிப்பனா, என்னமா சொல்றீங்க அப்படி. ஆமா நீ அடிச்சல்ல போன குட்டிய, அது எந்த இடத்துல போட்டதோ அந்த இடத்துல பாரு, எனக்கு வலிக்குது அப்படின்னு காளி சொன்னாள்னு பின்னால வெளியில வந்து ராமகிருஷ்ணர் அழுகுறார். என்கிட்ட காளி இப்படி சொன்னா நான் என்ன பண்றது தெரியாம நான் கோபத்துல அதை எடுத்து வீசிட்டேன், தப்பா போச்சு சார். இல்லாட்டி லலிதா சாஸ்திர நாமத்துக்கு அர்த்தம் சரியா இருக்குமா? மாத்திரே நமக, எல்லா உயிர்களுக்கும் அவ அம்மாவா இருக்கிறா அப்படிங்கிற வார்த்தை உண்மைன்னா அவளுடைய படைப்புல ஒரு உயிரை நீங்க அடிச்சாலும் அவளுக்கு வலிக்கும். சார், இதை புரிஞ்சிட்டா இந்த உலகத்துல நம்ம யாரையாவது துன்புறுத்துவோமா? எல்லா உயிருக்கும் அம்மா பராசக்தி தான் அப்படிங்கிற பிரஜை, விழிப்புணர்வு, அந்த ஞானம் நமக்கு வந்துட்டா யாரையாவது நோக 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 நம்ம பேசுவோமா? நோக 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 அடிப்போமா? நோக 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 காயப்படுத்துவோமா? பிறர் மீது வன்முறை இல்லாத வாழ்க்கை தான் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை. ஒருபோதும் ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கறதுல ஞானிகள் அவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. சார், சாய்நாதர் எல்லா உயிர்களையும் நேசிச்சவர். அவருக்கு பெட்டாலியனே யார் தெரியுங்களா? வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார் தெரியுங்களா? நாய்கள் தான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட், அருமையான இன்சிடென்ட் இருக்கு. ஒரு முறை, இப்பெல்லாம் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் லாட்ஜ் இருக்கு. நீங்க லாட்ஜில் தங்கிட்டு கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிட்டு வரலாம். எவனோ படுத்து எழுந்துச்சு, அதே பெட்ல படுத்து எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகலாம். இப்பெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல லாட்ஜ் கிடையாது. ஷீரடியில சாய்நாதரை பார்க்க வர்றவங்க, சாய்நாதர் இருந்த காலத்துல பார்க்க வர்றவங்க கம்ஃபோர்டபுள் ஸ்டேக்கெல்லாம் வசதி கிடையாது, அதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷீரடிக்குள்ள எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க படுத்துக்கலாம். எல்லா வீடும் திறந்திருக்கும். ஷீரடியில எந்த வீட்டுக்கு வேணாலும் நீங்க போகலாம், நீங்க படுத்துக்கலாம், நீங்க குளிக்கலாம், நீங்க சாப்பிட்றதுக்கு அவங்களால முடிஞ்ச சப்பாத்தி இப்பாத்தி ஏதாவது கொடுப்பாங்க. காசெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீங்களா கொடுத்தா வாங்கிக்குவாங்க, கொடுக்கலனாலும் அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வர்றவங்க, சாயியை பார்க்க வர்றவங்க இங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீரடியில அந்த காலகட்டத்துல லாட்ஜ் கிடையாது. வர்றவங்க ஒரு வீட்டுல தங்குவாங்க. அது மாதிரி ஒரு அம்மா வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், அங்க தங்கி இருக்கா, ஒரு வீட்டுல தங்கி இருக்கா. அந்த வீட்டுல தங்கி இருந்தவ காலையில வந்தவ மத்தியானம் குளிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு மத்தியானத்துக்கு மேல சாய்நாதரை பார்க்கறதுக்காக வர்றா. வந்தவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அந்த அம்மா எந்திரிக்கும் போது சாய் சொல்றாரு, நீ எதுக்குமா இங்க வர்ற அப்படின்னா, நீ எதுக்குமா இங்க வர்ற அப்படின்னு. இல்லை பகவானே, நான் உன்னை பார்க்கணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். உனக்கு அனுகிரகம் உண்டுமா? உனக்கெல்லாம் நீ நல்ல ஆத்மா, உனக்கு எல்லா அனுகிரகமும் உண்டு, ஒரு குறையும் உனக்கு வராது. நீ நல்லவங்க தாம்மா, எனக்கு தெரியும். நீ தான் எனக்கு சாப்பாடு போட்டியே அப்படின்னு, நீ தான் எனக்கு சாப்பாடு போட்டியே. அந்த அம்மா சொன்னா, மன்னிச்சுக்கங்க பகவானே, நான் இங்க வந்து உங்களை வந்து பார்க்கவே இல்லை, இப்பதான் வந்து பார்க்கிறேன் முதல் தடவையா. உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டேங்கிறது எனக்கு தெரியல, என்னன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நானே வேற ஒரு வீட்டுல இப்ப சாப்பிட்டுட்டு வர்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்ப கேட்டாரு, நீ வீட்டுல சாப்பிட உக்காந்தப்ப வாசல்ல வந்து ஒரு நாய் கத்துச்சா இல்லையா? கத்துச்சு. நீ சாப்பிட்டவ தொடர்ந்து சாப்பிட்டியா? இல்லை. ஐயோ, அந்த நாய்க்கு பசிக்குது, அது கத்துது அப்படின்னு உன் சாப்பாட்டுலேருந்து ரெண்டு சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணுன? வெளியில் வந்த அந்த ரெண்டு சப்பாத்தியை அந்த நாய்க்கு போட்டு அது சாப்பிட்டோம்னு போட்டுட்டு மறுபடியும் நீ வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டியா இல்லையா? ஆமாம். ஏன்னா எது நடந்தாலும் அவர் சொல்லுவார், அவருக்கு அது தெரியும். நீ சாப்பிட்டியா இல்லையா? ஆமாம். அப்பவே நீ நல்லாள்னு தெரிஞ்சு போச்சு, நான் மட்டும் திங்கணுன்ற எண்ணம் இல்லாம ஒரு நாய் கேட்டது அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீ அதுக்கு கொடுத்துட்டல்ல, அப்பவே நீ நல்லாள்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப. இந்த அம்மா கேட்டா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த நடந்த விஷயம்தான், ஆனா இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? சார், அவர் ஆன்சர் பயங்கரமான ஆன்சர்.
அவங்க எல்லாம் தான் எங்க ஆளுங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்ய சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. யாரு நாயங்கள்லாம் இவங்க ஆளுங்களா? இவர் வச்சிருக்க ஸ்பையா அவங்க தான் எங்க ஆளுங்க. அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த அம்மாவுக்கு நல்லது செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க ஆளுங்க கரெக்டா தான் கண்டுபிடிப்பாங்க, அதனால நான் உனக்கு நல்லது கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு நாய்க்கு ஒரு உணவை சாப்பிடணும் அப்படின்னு கொடுக்கிற அந்த உணர்வு, சாய்நாதன் தனக்கு அது அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிற உணர்வுல அதை ஏற்றி கொள்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எங்க ஆளுங்களுக்கு நீ சாப்பாடு போட்ட, எங்க ஆளுங்க என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால நான் உனக்கு இந்த காரியத்தை நீ என்ன கேட்கறியோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். நான் இதை தொட்டதுனால அதோட இன்னொரு சம்பவம் சேர்த்து சொல்லிட்டு போறேன். லட்சுமி பாய் ஷிண்டே அப்படின்னு ஒரு அம்மா, அவள் வந்து ரொம்ப சாய்க்கு ரொம்ப வேண்டியவள். அந்த அம்மா வேண்டியவள்னா அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு கைங்கரியம், அப்படி ஒரு ஈடுபாடு சாய் மேல அவளுக்கு. அவர் எப்பவாவது ஏதாவது வேணும்னா லட்சுமி கிட்ட தான் கேட்பார், வாய் விட்டு கேட்பார் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பார். திடீர்னு ஒரு நாள் உட்காந்துருந்தாரு, லட்சுமி எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, என்ன கொடுக்குற இப்போ, நீ என்ன கொடுக்குற, எனக்கு பசிக்குது, நீ என்ன கொடுக்குற அவள். பகவானே நீ இப்போ சொல்லிட்ட, கொஞ்சம் டைம் கொடு, நான் திடீர்னு கேட்குறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு, நான் வீட்டுக்கு போய் ரொட்டி போட்டு வரேன். ரொட்டி போட்டு சப்ஜி வச்சு கொஞ்சம் நெய்யை போட்டு தடவி அதை தவிர ஒரு இனிப்பு ஒன்று தயார் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வர்ற அந்த அம்மா, ரொட்டி அதுக்கு பருப்பு அது சப்ஜி ஒன்று இது எல்லாத்தையும் அங்கேருந்து வேகமாக எடுத்துட்டு வந்து, பசிக்குதுன்னு சொன்னியப்பா என் கடவுளே, பசிக்குதுன்னு சொன்னியப்பா இந்தா அப்படி. இந்த அம்மா வச்ச உடனே அப்படியே லபக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ இவர் ஓடுறார், இவர் பாட்டுக்கு போறார். அந்த அம்மா லட்சுமிக்கு ஒன்றும் புரியல, இவர் எங்கே போறாரு எங்கே போறாரு. நேராக போய் 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 எங்கேயோ ஒரு மரத்தடியில் ஒரு நாய் குட்டி போட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் படுத்து கிடக்கு. அந்த நாய்க்கு முன்னாடி போய் வச்சு பசிக்குதுன்னு சொன்னியே சாப்பிடு, அது சொல்லிச்சான், பசிக்குதுன்னு சொன்னியே சாப்பிடு அப்படி. அந்த நாய் எந்திரிச்சு அதை இப்படியே சாப்பிட்டது பாருங்க. இந்த அம்மா லட்சுமிக்கு மனசு கொஞ்சம், நீ உனக்கு வேணும் தானே என்கிட்ட கேட்ட, அதுக்கு தானே நான் ஓடோடி போய் உனக்கு நான் ரொட்டி போட்டு வந்தேன், நீ அத்தனையும் நெய்யைய தடவி மொத்தமாக அதுக்கு கம்ப்ளீட்டாக வச்சுவிட்டு எல்லாத்தையும் அதை சாப்பிட வச்சுவிட்டு நீ இப்போ பட்டினி கிடக்கிறியே, இது நியாயமா? இதுக்கு நீ என்ன வேலை வாங்கினியே, இது நியாயமா? அப்போ லட்சுமியை பார்த்து கேட்டார், லட்சுமி உனக்கு இன்னும் அறிவு வரலையான்னு, உனக்கு இன்னும் அறிவு வரலையா? என்ன அதுங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிட்ட மாதிரின்னு உனக்கு தெரியலையா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்காவது பசிக்குதுன்னா பசிக்குதுன்னு கேட்க முடியும், அதுங்களுக்கு அது கேட்கவும் முடியாதுங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமா? அதுங்களுக்கு பசிக்குதுங்கிறத பற்றி நான் கவலைப்படலைன்னா வேற யார் கவலைப்படுவா? ஒரு நாய்க்கு பசிக்குதுன்னு அதுங்களுக்கு பசிக்குதே அப்படின்னு நான் கவலைப்படலைன்னா இந்த உலகத்தில் வேற யார் கவலைப்படுவா? ஒன்று புரிஞ்சுக்கோ, அதுங்க சாப்பிட்டு திருப்தியா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷமே ஒழிய, நான் சாப்பிட்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய திருப்தி இல்லை. இப்போ அது சாப்பிட்டது நான் சாப்பிட்ட மாதிரி அப்படிங்கிறது உனக்கு புரியணும். பாருங்க, தனக்கு ஒன்று வேணும்னு நினைச்சா அது சுயநலமான மனித வாழ்வின் இயல்பு. சராசரத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் ஒன்று வேணும்னு நினைச்சா அதுதான் உண்மையான ஞானத்தின் எல்லை நிலை. எல்லா உயிருக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சம்பவம். ஒரு முறை யாரோ பார்க்க வராங்க, சாய்நாதரை பார்க்க வராங்க. பார்க்க வந்தவங்க ஒரு கையுறை ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க. பெரிய மனிதர்களை பார்க்க போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போகணும், ஏன்னா அவங்க சாப்பிட்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்களை பார்க்க 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கொடுப்பாங்க, டக்குன்னு அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. ஒரு தடவை மகா பெரியவர் கேம்பில் இருக்காரு, மகா பெரியவர் கேம்பும் போது ஒருத்தர் கூட நிறைய பழம் கொண்டாந்து கொடுத்தாரு, யாரோ ஒருத்தர் கூட நிறைய இப்படின்னார், எடுத்து உள்ளே வைக்க சொல்லி அப்படி அப்படின்னார், எடுத்துக்க அப்படி உள்ளே அடிச்சு முடிஞ்சு போச்சு. அப்புறமா என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3-3.5 மணி இருக்கும், இவங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயில் சிவாச்சாரியார் ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். இவர் கேட்டார் மகா பெரியவர், அந்த சிவாச்சாரியாருடைய குடும்பத்துக்கு அந்த காலம்பரம் ஒரு கூட பழம் வந்தது, அதை கொடுத்து விடுங்கன்னார். இருக்குமா என்ன, காலையில் ஒரு கூட வந்து அது சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஒரு பொது இடத்துல இருக்குமா என்ன? காலி பெரியவர் கேட்குறார், அந்த அவங்க சிவாச்சாரியார் வீட்டுக்கு கொடுத்து விடு, அந்த குழந்தைங்க சாப்பிட்டோம், அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடு. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லே இல்லே அது காலி ஆயிடுத்து, பெரியவர் கூட இன்னும் சாப்பிடல, காலி ஆயிடுத்து காலி ஆயிடு. அவர் சொன்னார், சரி சரி ரைட் கொடு பரவாயில்ல, வேற ஏதாவது வாங்கி கொண்டு வந்தாவது அவருக்கு கொடுங்கோ, அந்த குடும்பம் சௌக்கியமாக இருக்கட்டும், ஏதாவது வாங்கி கொண்டு வந்தாவது கொடுங்கோ. பாருங்கள், தான் உண்ணுவதற்கு எந்த மகானும் விரும்புறதில்லை, மற்றவர்களுக்கு கொடுக்க வேணுங்கிற எண்ணம் தான் அவர்களுடைய மிகப்பெரிய மனோநிலைக்கான காரணம். எல்லா மகான்களும் அப்படி. நான் என் பேச்சில்
ஆரம்பத்தில் இந்து இஸ்லாம் ஒற்றுமை பலப்பட்டால்தான் இந்தியா பலப்பட முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் வற்புறுத்தி சொன்னேன். ஏன்னா மதத்தின் பெயரால் ஒரு பிளவு ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் பிறகு இந்த நாட்டை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதில் பெரிய சிரமம் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத விளங்குறதுக்கு 15 வருஷம் ஆகும். நான் என்ன சொல்கிறேங்கிறத விளங்குறதுக்கு 15 வருஷம் ஆகும். ஒரு பிளவு என்பது ஒன்று ஏற்பட்டு விட்டால் இந்த நாடு வல்லரசாவது இன்னொரு 10 வருஷம் தள்ளி போகும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னொரு மதத்தை ஏற்றுக்கிறது அப்படின்னா நம்ம மதத்துக்கு அது சரியில்லையோ அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். ஒரு சம்பவம் சொல்கிறோம், இப்போது சிருங்கேரியில் பீடத்தில் இருக்கிறார்களே நம்முடைய பாரதிய வித்யா தீர்த்த சுவாமிகள், அவருடைய குருநாதர் அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள், அவங்க பீடத்தில் இருந்தபோது நடந்த சம்பவம். அவருடைய 100வது விழாவில் பேசுவதற்காக நான் சிருங்கேரிக்கு அழைக்கப்பட்டேன். அப்போ என்கிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, 500 பக்கத்துக்கு த மல்டி ஃபேசட்ஸ் ஆஃப் எ ஜீவன் முக்தா அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் புக், ஒரு அருமையான காம்பினேஷன் அது என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அதை பொறுமையாக படித்து பார்த்தபோது ஒரு இன்சிடென்ட் படிச்சுட்டு அப்படியே ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட். அந்த இடத்த படித்த போது நான் ஷாக் ஆயிட்டேன். ஒரு முறை சிருங்கேரியில் அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து 2 முஸ்லீம் பெரியவர்கள், 2 முஸ்லீம் 2 பேர் இறங்கி வர்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன விஷயம் அப்படி அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய சிக்கலை நாங்கள் பிளைனாக சொல்லிடலாமா? சொல்லு. நாங்கள் இங்கே பக்கத்தில் ஷிமோகா ஏதோ வேறு ஏதோ ஒரு இடம் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த பெரியவர் சொல்கிறார், என்னுடைய மகன் இவன், இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் மருமகளும் வந்திருக்கிறார், நாங்கள் இங்கே ஜாலியாக டூர் வந்தோம், ஆனால் வந்த இடத்துல எங்கள் பேர குழந்தை ஏன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்குது, ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கு, நிறுத்தவே இல்லை. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவர் சொன்னார், இங்கே வச்சு பார்க்க முடியாது, நீங்கள் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறார். ஆனால் குழந்தை அழுகை நிறுத்தலை, ஒன்றும் சாப்பிடலை, ரொம்ப கவலையாக இருந்தது. நாங்கள் எங்கள் டாக்ஸி டிரைவர் ஒன்றே ஒரு யோசனை சொன்னான், இங்கே ஒரு மகான் இருக்கார், நீங்கள் வேணால் அவரை பாருங்களேன் அப்படின்னு. பட் எங்களுக்கு அது ஒரு கஷ்டம் இருக்குது, நாங்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற ஆள் இல்லை, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள்ட்ட போய் எங்கள் குழந்தைய காட்டவும் எங்களால் முடியாது. ஆனால் எங்கள் மருமக ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உங்கள் சாமி உங்கள் மதமெல்லாம் உங்களுக்கு தான் முக்கியமே ஒழிய எனக்கு குழந்தை தான் முக்கியம்னா. அந்த பொண்ணு பெரியும், உங்கள் சாமி உங்கள் மதமெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் குழந்தை முக்கியம், மரியாதையாக காரங்க விடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்துட்டோம். உடனே அபிநவ வித்யாத்தியத்தர் சிரித்தார், சிரிச்சுட்டு இப்போ குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னார், காரில் இருக்குன்னு, கூட்டிகிட்டு வா, குழந்தைய தூக்கிட்டு வா அப்படின்னார். போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. சார், பொதுவாக திருமடங்களில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் பீடாதிபதிகள் தொடமாட்டார்கள், குழந்தையை குடுன்னு வாங்கி தன் மடியில் போட்டுக்கொண்டார். அந்த குழந்தைய குடு அப்படின்னு வாங்கி தன்னுடைய மடியில் போட்டுக்கொண்டார். சட்ட துணி அந்த குழந்தைக்கு அப்படி விலக்கிட்டு அதனுடைய வயிற்று பகுதியில் கை வைத்து அந்த வயிற்றை தடவியபடியே, நபிகள் நோய் வந்தவர்களுக்கு எந்த விஷயத்தை அராபிய மொழியில் ஜெபிப்பாரோ அந்த வார்த்தையை, ப்ராஃபட் மஹமத் சொல்லுகிற வார்த்தையை அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் சொன்னார். யோசிச்சு பாருங்க, அது வந்து அது ஒரு சுரா, அது இருக்கு. இதை இவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த 2 பேரும் நடுங்கிட்டாங்க. ஏன் தெரியுங்களா, அழைத்து கொண்டு வந்த இஸ்லாமியர் ஒரு பள்ளி வாசலில் இமாம், அவருடைய மகன் இன்னொரு பள்ளி வாசலில் இமாம். அப்ப நாம யார்கிட்டயோ கூட்டிட்டு வந்தோம்னு நினைச்சா, அவங்க குழந்தைய வாங்கி வயிற்றுல கை வைத்தபடி நபிகள் தன்னிடத்தில் வருகிற நோயாளிகளுக்கு எதை ஜெயிப்பாரோ அதை சொல்ல தொடங்கிய உடன் அவர்கள் துவா வைக்கிற முறையில் தங்களுடைய அந்த வழிபாட்டை ஒரு வினாடி மாற்றி கொண்டார்கள். அதை முழுவதும் அதே அராபிய மொழியில் சொல்லி முடித்த பிறகு குழந்தையை தூக்கி கையில கொடுத்து, பால் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி மடத்துல வாங்கி குழந்தைக்கு பால் கொடுங்க, குழந்தைய அழைச்சிட்டு போங்க. குழந்தை அழுகை நிறுத்திடுத்து, குழந்தை அழுகை நிறுத்திடுத்து. அந்த பொண்ணு அழறா, அவ ஓடி வந்து, நான் சுவாமி உங்களை நான் கும்பிடணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தை, இஸ்லாமிய தர்மத்தில் மனிதர்களை கும்பிடக்கூடாது, எனவே நீ கடவுளை மட்டும்தான் கும்பிட வேண்டுமே ஒழிய இங்கே கும்பிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, உன் தர்மத்தை நீ காப்பாற்றலாம், போய் வா. எப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த நாடு சார் இந்த நாடு. எந்த துவேஷமும் கிடையாது, எந்த விரோதமும் கிடையாது, எல்லா தர்மத்தினுடைய ஆற்றலும் ஒன்றாக போய் முடிவது. ஒரு வார்த்தைதான் சொல்றேன், நடைமுறையில் வித்தியாசம் இருக்கலாம், பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் பரமாத்மாவின் தன்மை என்பது எல்லா மதங்களிலும் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பரமாத்மாவின் தன்மை எல்லாம் ஒன்றா தான் இருக்க முடியும், அது எந்த விதமான வேறுபாடு இருக்க முடியாது. எங்க சிக்கல் வருது தெரியுங்களா, பிற மதங்கள் நம் மீது விமர்சனம் வைக்கிற போது நம்ம என்ன கேட்குறோம், அவங்கெல்லாம் நம்மளை பழிச்சு பேசுகிறாங்களே சார், அப்போ நாமளும் பேசினா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு வரும்.
மற்றவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்மை போல் வாழுவதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அவர்களை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஆழமா போய் பார்த்தாதான் அவருடைய சிக்கல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு அண்மையில கூட ஃபேஸ்புக்ல மெயில்ல எல்லாம் எனக்கு நிறைய பேர் என்னை திட்டி கடிதங்கள்லாம் அனுப்புவார். வாழ்த்தி அனுப்புறாங்களோ இல்லையோ நல்லா தாராளமா அவங்க திட்டி அனுப்புவார். அதை பத்தி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்து மதத்துல சில குறைகள் இருந்தா ஓப்பனா மேடையில பேசுறியே, இந்து மதத்துல குறைகள் எல்லாம் பேசுறியே, அந்த மதத்துல குறை இல்லையா, இந்த மதத்துல குறை இல்லையா? இப்ப சொல்றேன், எல்லா மதங்களிலும் குறை இருக்கிறது, எல்லா மதங்களிலும் குறை இருக்கு. அப்ப நீ இந்து மதத்துல சில குறை வந்தா அதை பெருசா பேசுறிய மேடையில, மற்ற மதத்து குறைகள் எல்லாம் பேசுறதுக்கு தைரியம் இருந்தா பேசேன் அப்படிங்கிறாங்க. ஒன்னு சொல்றேன், நான் எங்க வீட்டை தான் ஒட்டடை அடிக்க முடியுமே ஒழிய எதிர் வீட்டுக்கு போய் நான் ஒட்டடை அடிக்க முடியாது. அவங்கவுங்க தான் வச்சுக்கணும். இப்ப அவங்க குறை எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை சார். வேற மதங்கள்ல குறை இல்லைன்னு நான் வக்காலத்து வாங்குற ஆள் இல்லை சார். வேற மதங்கள்ல குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல ஆரம்பிச்சா என்ன வரும், சண்டை வரும், மத கலவரம் வரும், அது தேவையில்லை. நான் தீபங்களைத்தான் ஏற்ற விரும்புகிறேனே ஒழிய தீப்பந்தங்களை ஏற்ற விரும்பவில்லை, தீபங்களைத்தான் ஏற்ற விரும்புகிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மதங்களுக்கு கடந்த பரமாத்மா ஒன்னா இருக்குப்பா, நீங்க ஏன் இதை தவறா புரிஞ்சுக்கிறீங்க? ஏன், நான் ஓபனாவே சொல்றேன்னு, மற்ற மதத்தில் இருக்கிற நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்துக்கள் பல தெய்வ வழிபாடு வச்சிருக்கிறாங்க, அதாவது பலவிதமான கடவுள்களை இவங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பலவிதமான கடவுளை கும்பிடுவதற்கு காரணம் வெவ்வேறு கடவுள் இந்த உலகத்துல இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில இவர்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை நினைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் பச்சையா சொல்லட்டுமா, இந்துக்களுக்கு ஒரு கடவுள் அல்லது ஏக இறைவன் அப்படிங்கிறது தெரியலன்னு நினைக்கிறார். சாரி, என் மற்ற மதத்தின் சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், ஏக இறைவன் என்பது எங்களுக்கு தெரியாம இல்லை. ஏக இறைவன் என்பது வேதத்திலேயே பேசப்பட்டு விட்ட விஷயம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி என்று ஒன்று பரம்பொருள், அது பலமாக காட்சி அளிக்கிறது என்பதை என்றோ உலகத்துக்கு சொன்ன தர்மத்தின் சொந்தக்காரர்கள் நாங்கள். எனவே ஏக இறைவன் என்பதை யாரோ இன்னொருவர் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டிய தத்துவ வறட்சி இங்க கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அவரவர் சௌகரியப்படியான உருவங்களை வணங்கிக் கொள்கிறார்கள். வணங்குவதற்கு பரமாத்மா சம்மதம் அளித்திருக்கிறார். தன்னை பல ரூபங்களிலும் பல பெயர்களிலும் வணங்குவதற்கு பரமாத்மா சம்மதம் அளித்திருக்கிறார் அப்படிங்கிற மெச்சூரிட்டி. நம்முடைய மெச்சூரிட்டியை மற்றவங்க குறைவா நினைக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏதாவது ஒரே பரம்பொருள் தான் பலவிதமான ரூபத்தில் வருகிறது என்பதை ஏற்கனவே சொல்லி வந்த ஒரு தர்மம். இதை மற்ற மதத்துக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ இந்துக்கள் வறட்சியா இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்துல அவங்க பேசுறத நிறுத்தணும். இன்னும் சரியா சொல்றேன்னு, அவங்கவுங்க மேடையில பேசும்போது அவங்கவுங்க மதத்தை எவ்வளவு பெருமையா பேசட்டும், மற்ற மதங்களை விமர்சிப்பதை நிறுத்தினாலேயே அது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் என்பதை நம்முடைய சக மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இது வந்து அவசியம். ஏன்னா இந்த நூற்றாண்டுக்குள்ள இந்த நாட்டை வளர்த்தெடுத்து நாம மேல கொண்டு போக வேணும்னு சொன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒத்துமையா இருக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்க முடியுமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதை நிலைநாட்டியவர் சீரடி சாய், அதை இந்த உலகத்துக்கு வற்புறுத்தியவர். ஏன், சப்கா மாலிக் ஏக, சப்கா மாலிக் ஏக, எல்லார் எஜமானனும் ஒண்ணுதான்டா, சப்கா மாலிக் ஏகாய் அப்படி. அவர் உயிர்கள் மீது எல்லையற்ற கருணை உடையவராக இருந்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன். யார் அவர் சன்னதியை மிதிச்சாலும் சாப்பிடாம போக முடியாது. சாப்பிடனா ஏதோ ஒண்ணு இருக்கும். யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உண்டு, அந்த இடத்துல சாப்பாடு உண்டு, ஒரு கஞ்சி உண்டு, இல்ல ஒரு இனிப்பு உண்டு, இல்ல ஒரு ரொட்டி உண்டு, ஏதாவது ஒண்ணு உண்டு. அவருக்கு ஏதாவது வரும், வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். உடனே அப்படி எல்லாருக்கும் கொடு. பசியோட யாரும் இருக்க கூடாது. இந்த உலகத்துல எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேணுங்கிற கருத்து உடைய. இப்போ அவர் சன்னதிக்கு நாம போகிறோம். நாம சில அஜெண்டாவோட தான் போறோம். நம்மள பல பேர் ஒரு அஜெண்டா இல்லாம எங்கேயுமே போறது கிடையாது. ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் எந்த இடத்துக்குமே போவோம். அவற்றை போய் எனக்கு பொன் கிடைக்குமா, பொருள் கிடைக்குமா, போகம் கிடைக்குமா கேட்கிறோம். தப்பில்லை, கேட்போம். நமக்கு தேவை இருக்கு, வறுமை இருக்கு, நம்ம கேட்போம் வச்சு. ஆனா அவர் என்ன கோணத்துல ஒரு ஞானத்தை கொடுத்தார் அப்படிங்கிற தெளிவையும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சார், ஒரு சம்பவம். ஒரு முறை உட்கார்ந்துருக்கார் சாய்நாதர். அப்படி சாய்நாதர் உட்கார்ந்துருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பல்லக்கு வந்து நின்னது. அந்த பல்லக்கு ரொம்ப ஆடம்பரமான பல்லக்கு. அந்த பல்லக்கு வந்து மசூதிக்கு முன்னாடி நின்னது. அதுலேருந்து யாரும் இறங்கி வரல. அந்த உள்ளே இருந்தால் உள்ளே தான் இருக்கிறாங்க. சில நேரம் சாய்நாதருடைய கோபத்தை யாரும் தாங்க முடியாது.
அவரை மாதிரி கோபப்படவும் யாராலையும் முடியாது, அவரை போல அன்பு காட்டவும் யாராலையும் முடியாது. கோபம்னா இந்த மாதிரி கோபம்னு கிடையாது, பெரிய கர்ஜனை. யார் அது அப்படின்னு கட்டும் குரல்ல, யார் அது அப்படி. உடனே அந்த பல்லக்கோட திரைசீல விலகுச்சு. யாரும் ஒரு இளவரசி மாதிரி ஒரு மகாராணி உட்கார்ந்துருக்கா. அவ இப்படி திரும்பி பார்க்கறா, அவளோட கூட வந்தவங்க ஒரு பாத்திரத்துல என்னத்தையோ எடுத்துக்கிட்டு வரிசையா ஒத்தர ஒத்தரா அப்படியே எடுத்துக்கிட்டு அதெல்லாம் கொண்டாந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க. இன்னும் அவ இறங்கல, அந்த இடத்த விட்டு அவ இறங்கல. எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர் முன்னாடி இப்படி வைக்கிறாங்க. எல்லாம் மூடி போட்டிருக்கு, அந்த மூடியை தரங்கிறார். மூடி போட்டதா தர அப்படின்றார். மூடியை திறக்கிறாங்க. இப்படி பார்த்த தங்க கட்டி, தங்க நாணயம், கோல்டு எல்லாம் வரிசையா கொண்டாந்து வச்சிருக்காங்க. எல்லாம் இப்படி பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப அணுக்க தொண்டர் மகாசல்பாதி அவர் நிக்கிறார் பக்கத்துல. அவர்கிட்ட கேட்கிறாரு, பாத்தியா இதெல்லாம் பாத்துட்டியா அப்படின்னு. அவர் இப்படி எட்டி பார்த்தார், பார்த்துட்டு அடுத்த கேள்வி கேட்டார், இது தங்கமா எது தங்கம்? அவர் சொன்னார், இவரை கை காமிச்சு, இதுதான் தங்கம். எந்த தங்கம் மேலான தங்கம்? அது தங்கமே கிடையாது, இதுதான் மேலான தங்கம். சாய்நாதருடைய கால்களில் விழுந்து ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணார் அவர். அப்ப அந்த குப்பையை எடுத்துட்டு போச்சு, யாரோ பாதகரணிக்கேன்னு தங்கத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க, அந்த குப்பையை எடுத்துட்டு போச்சு, பாருங்க மகான்களுக்கு இது குப்பையா தெரியுது சார், அந்த குப்பையை எடுத்துட்டு போச்சு அப்படி ஒன்றும் சொல்லலை. அவங்கெல்லாம் அப்படியே அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் பல்லக்கில் வச்சாங்க. அந்த அம்மாவும் பல்லக்கு விட்டு இறங்கவே இல்லை, பல்லக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? பொன்னும் பொருளும் பெரிய விஷயமாக உலகம் நினைக்கிற போது பொன்னும் பொருளும் பெரிய விஷயம் இல்லை என்பதை கற்றுக் கொடுக்கிறவன் தான் ஞான குருவாக உலகத்தில் விளங்குகிறான். அவன் சொல்லிக் கொடுக்குற மெசேஜ் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அது தங்கமா இது தங்கமா யோசிச்சு சொல், எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ அதுதான் தங்கம். நீங்க அவரிடத்தில் போய் ஏதோ ஒன்றை பெறுவதை விட அவரையே பெற்றுவிட்டு வருவது என்பதுதானே மிகச்சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். அவற்றை போறோம், அவற்றை போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றதை விட அவரையே வாங்கிட்டு வர்றது, அவரே நம்மளோட வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தா அதை விட என்ன பெரிய பெருமை இருக்கும்? எங்களுடைய தவத்திரு குன்றக்குட்டி அடிகளார் சொல்வாரு ஒரு பேச்சுல, டேய் நடராஜர் ஒரு காலை ஊனி ஒரு காலை இப்படி எடுத்து நிக்கிறானு ஏன்னு யோசிச்சிங்களாப்பா அப்படிம்பார். ஒரு காலை இப்படி வச்சு ஒரு காலை இப்படி நீட்டிக்கிட்டு நிக்கிறாரு ஏன்னு யோசிச்சிங்களாப்பா அப்படின்னு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பேசினார் ஒரு பையன், சொன்னா இதையும் எடுத்தா ஊந்துருவாருமா. ஒரு காலை ஊனி ஒரு காலை நீட்டி அவர் வச்சிருக்கிறாரு ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? நம்மால் சொல்றான் இதை எடுத்தா ஊந்துருவார். அடிகளாருக்கு அப்ப பேச்சுல கண்ணில் தண்ணி வரும், டக்குன்னு அழுதுகிட்டே சொன்னார், இல்லப்பா அவன் ஒரு காலை வச்சு ஒரு காலை எடுத்து உன் மனசுக்குள்ள வரணுங்கிறதுக்காக காலை நீட்டுறான், எவனுமே வாங்க மாட்டேங்கிறான்டா, அந்தரத்திலேயே நிற்கிறான்டான். இந்த காலை அப்படி எடுத்து எவன் மனசுலயாவது வச்சு வரணும்னு ஆசைப்படுறான்டா, எவனும் அவனை உள்ள வாங்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? நீ கோயிலே இரு, நாங்கள் வெள்ளிக்கிழமை உன்னை வந்து பார்த்து கழுத்தறுத்துட்டு போறோம். என்ன நாங்கள் கேட்கறத நீ உள்ள வந்தா ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன், நீ மனசுக்குள்ள வந்து உட்காந்தா இல்லாதும் பொல்லாதும் புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒழுக்கமா இரும்ப, நேர்மையா இரும்ப, லஞ்சம் வாங்காதே இம்ப, தப்பு பண்ணாதே இம்ப அவஸ்தை. அதுக்கு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு உன்னை வந்து பார்த்துட்டு போறோம். எவ்வளோ மனசுக்கு வரணும் தான் அவனுடைய ஆசையா, எப்படியாவது நம்ம மனசுல ஏறி உட்கார்ந்து வரணும் தான் ஆசையா. இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அதுல என்ன இருக்கு? இந்த உலகத்தில் இறைவன் நம்முடைய மனதில் குடியேற விரும்புகிறான். அவன் மூலமாக பெறுகிற பொருள்களை விட அவனை பெறுவது என்பதுதான் அவசியமான மேன்மையான ஒன்று அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சூஃபீசத்துல ஒரு ஞானியை பற்றி ஒரு செய்தி நான் படிச்சேன். இப்ராஹிம் இப்னு அதஹம் அப்படின்னு பேர். அவர் பல்க் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய அரசர். அவருடைய அரண்மனையில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சான். நுழைஞ்சவன் அவர் பார்த்து என்ன கேட்டான்? ஒரு கேள்வி கேட்டான். அரசர் உட்கார்ந்துருக்கிறார் அவர் அரண்மனையில், வந்தவன் கேட்டான், இந்த சத்திரத்தில் தங்கிக்கலாமான், இந்த சத்திரத்தில் தங்கிக்கலாமா அப்படின்னா. அந்த அரசருக்கு கோபம் வந்துருச்சு, உனக்கு அறிவு இருக்கா உனக்கு, இது சத்திரம் அது என் அரண்மனை, நீ வந்து என்ன சத்திரத்தை தைக்கலாமான்னு கேட்கிற, சத்திரம் மாதிரியே தெரியுது உனக்கு, சத்திரம் அது என்னோட அரண்மனை. அந்த வந்தவன் கேட்டான், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், இதே இடத்துல ஒருத்தன் உட்காந்துருந்தானே, அது யாரு? அது எங்க தாத்தா. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தனே, அப்போ ஒரு பையன் இங்க உட்காந்துருந்தானே, அவன் யாரு?
அது எங்க அப்பா. இப்ப அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? அவங்கெல்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவன் வந்து படுத்து ஏஞ்சி போயிட்டான், அவன் வந்து படுத்து ஏஞ்சி போயிட்டான், இப்ப நீ படுத்து அப்புறம் ஏஞ்சி போற. கண்டவனும் படுத்து ஏஞ்சி போனா அது சத்திரம் தானே பேரு. அதான் சத்திரத்துல நான் தங்கலாமான்னு கேட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் வந்து படுத்து ஏஞ்சி போறானா, இந்த இடத்துக்கு சத்திரம் தானே பேரு, எது உன்னதுன்னு நினைக்கிற அப்படின்ட்டு. சரி, உன் இஷ்டம், வெளியே போயிட்டான். இவனால தூங்க முடியல, தூங்கவே முடியல. ஏன்? அந்த குரல் இவனை படா படுத்தது. என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டு போயிட்டேன், இப்படி ஒரு கேள்வி கேட்டு போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன், காதலையே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணா, அதுக்கப்புறம் ஒரு நாள் இவன் வெளியில் போயிட்டு இந்த அரசர் தன்னுடைய படுக்கை அறைக்குள்ள வரா. இந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்குவார்கள் இல்லையா, தாதி வேலைக்கார பெண்மணி. அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் பெருக்கிட்டு இந்த பெட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பெட் அப்படி தொட்டு பார்த்தா, ஹவு சாஃப்ட் இட் இஸ், எவ்வளோ மென்மையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது பார்க்க ரொம்ப அப்படியே மென்மையாக இருந்தது. அவளுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, உட்காந்து பார்க்கலாமா. உட்காந்து பார்த்தா வேலைக்கார போடும், இதில் படுத்தா எப்படி இருக்கும், அப்படி தானே எல்லோரும் வேணும் அப்படிட்டேன், இதில் படுத்தா எப்படி இருக்கும். அவன் யோசிச்சா, மெத்தையில் படுத்தா எப்படி இருக்கும், படுத்தா சார் தூங்கி போயிட்டான். அவளுக்கு தெரியல, படுத்தது தான் தெரியும் உழைக்கிறவே, மற்றவனுக்கு தான் படுத்தா படிக்கல தூக்கம் வரலன்னா என்ன அர்த்தம், அது பல ப்ராப்ளம்னு அர்த்தம். உழைச்சவனுக்கு என்ன கஷ்டம், படுத்தா படுத்தவனு தூக்கம் வரப்போகுது இல்லையா, படுத்தா தூங்கிட்ட, அவன் பாட்டுக்கு அப்படி தூங்கிட்டான். அரசர் வந்துட்டார், எப்படி இருக்கும் அவருக்கு, நம்ம பெட்டில் நம்ம வீட்டை கூட்டி பெருக்கிற பொன்மணி படுத்திருக்கிறா அப்படின்னா, இந்த சாட்டை எடுத்தார், அந்த சாட்டை இருந்த அரண்மனை அப்படியே சாட்டை எடுத்தார், சொல்லின்னு ஒன்று வச்சார் அந்த பொண்ணுக்கு. அப்போ அப்படியே குதிச்சு எந்திரிச்சு துடிச்சு அப்படியே எழுந்துச்சு வெளியே வந்தா, ரெண்டு அடி மூணு அடி போட்டு சாட்டையாலேயே போட்டு அடிச்சுட்டு சொன்னார், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட படுக்கையில் படுப்பேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ படுப்பேன். அவ சிரிச்சா, கலக்கல கலக்கலன்னு சிரிச்சா. என்ன சிரிக்கிற நீ, ஏன் சிரிக்கிற? ஒரு வார்த்தை கேட்டேன் சார், நான் ஒரு மணி நேரம் படுத்ததுக்கே இவ்வளவு உதவாங்கிறனே, நீ வாழ்நாள் முழுக்க இதுல படுத்திருக்கிறியே, அப்ப நீ எவ்வளவு உதவாங்க போறேன்னு நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னா. அவனுக்கு ரெண்டாவது டேர்னிங் பாயிண்ட், ஆஹா இதில் ஒரு நாள் படுத்ததுக்கே இவ்வளோ உதயன்னா, இதில் வாழ்நாள் முழுக்க படுத்தவனுக்கு எவ்வளோ பெரிய உதயன்னு கேட்குறாளே, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலையே வருத்தப்பட்டான். அதே பெட்டில் படுத்துருந்தான், அந்த பெட்டில் அப்படியே படுத்துக்கிட்டு தூக்கம் வரல அவனுக்கு, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ யோசித்தான், தூக்கம் வரல, நம்ம கடவுளை தியானம் பண்ணுவோம், அதனால் இது வெல்வெட்டு மெத்தை அதில் அப்படியே படுத்துக்கிட்டு மகாராஜா கடவுளை தியானம் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே கடவுளை தியானம் பண்ண ஆரம்பித்தான். எதுக்கும் நம்ம கடவுளை தியானம் பண்ணலாம் அப்படின்னு. இவன் வீட்டு அரண்மனை உப்பரிகை மேலே யாரோ டப்ப டப்ப டப்பன்னு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்டு, ஒரு அரசர் உப்பரிகளை யாரோ ஓடுறாங்கன்னா என்ன நினைப்பா, யார் அது, யார் அது சத்தமாக கேட்டுக்கிட்டு இடுப்பு உடவாளை உருவிக்கிட்டு, இவனோ கொல்ல வரான்னு நினச்சிக்கிட்டு இடுப்பு உடவாளை உருவிக்கிட்டு குடு 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 மேலே ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தான். கேட்டான், இங்கே நீ என்ன பண்ணுற, என் ஒட்டகத்தை காணும் அதான் தேடி வந்தேன். ஏய் ஏய், அரண்மனை உப்பரிகையில் ஒட்டகம் கிடைக்குமாடா, அரண்மனை உப்பரிகையில் ஒட்டகம் கிடைக்குமாடா. அவன் சொன்னான், வெல்வெட்டு மெத்தையில் கடவுள் கிடைப்பார்னா உப்பரிகையில் ஒட்டகம் ஏண்டா கிடைக்காதுன்னு, வெல்வெட்டு மெத்தையில் கடவுள் உனக்கு கிடைப்பார்னா ஏண்டா உப்பரிகையில் ஒட்டகத்தம் கிடைக்காதா அப்படின்னு. ஆஹா, இந்த குரல் என்ன குரல், முதல் நாள் கேட்டான் பாருங்க, வந்து சத்திரத்தில் படுத்து ஏஞ்சிட்டு போட்டுமான்னு கேட்டான் பாருங்க. அப்பவே அப்படியே ராஜ்யத்தை விட்டான், அத்தனையும் விட்டான், நம்ம பட்டணத்தார் புறப்பட்ட மாதிரி அப்படியே புறப்பட்டு அப்படியே வெளியே போயிட்டான். அவன் ஒரு சூஃபி ஞானியாக மாறணும். எதுக்கு இந்த வரலாறை சொல்கிறேன்னா, பொருள் மீது பற்று இருக்கிற வரையில் நம்மளால் பூரணமான ஞானத்தை அடைய முடியாது. உலகியல் லாபங்களை அடையலாம், சில உலகியல் சந்தோஷங்களை அடையலாம், ஆனால் அது பூரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அதுலேருந்து விடுதலை அடைந்தால் மட்டுமே அடைய வேண்டிய கடவுள் அப்படிங்கிறத நம்மளால் அடைய முடியும். இதுக்கு பேரு ஆத்ம விசாரம், தொடர்ந்து போகணும். இப்ப ரமணர் என்ன பண்ணாரு, தன்னை தேடினார். ஏன்னா சாயிநாதரை பற்றி என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க பல பேர், நமக்கு லௌகீக லாபங்களை செய்து தருகிற ஒரு 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 தெய்வீக அம்சமுடையவர்னு. அதை தாண்டி அவருக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கு. அவற்றை எவ்வளவோ பேர் வந்து அடைய முடியாத ஞானத்தை அடைஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒருவர் வந்து ஆத்ம விசாரம்னு ஒரு நூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறார், அவரை கூப்பிட்டு வச்சு சாய் உரத்தில் பேசியிருக்கார், நான் அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அவருக்கு அந்த ஆத்ம விசாரத்தை தேடி நீ எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத அவருக்கு ஒரு பாடம் நடத்தியிருக்கிறார், அவர் சொல்லி கொடுத்துருக்கார் ஒரு ஒரு வகையில்.
ஏன்னா மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், இந்த உலகத்தில் ஒன்றை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் ஒரு இன்னொரு புத்தகத்தில் படித்தேன், பிஸ்தாமி அப்படின்னு பேர், அவர் ஒரு சூஃபி. அந்த பிஸ்தாமி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வீட்டு கதவை அவருடைய வீட்டு கதவை எவனோ தட்டுறான், அவர் வீட்டு கதவை யார் எவனோ தட்டுறான். தட்டிட்டு என்ன கேட்டான், இங்கே பிஸ்தாமி இருக்கிறாரான்னு கேட்டான். இப்போ கதவை தட்டுறோம் கேட்பான்ல, உள்ள யாரை தேடி வந்தானோ அவர் கேட்பான்ல, கதவை தட்டினா இவர் கதவை திறந்தார். அவன் கேட்டான், இங்கே பிஸ்தாமி இருக்கிறாரா அப்படின்னு. அவர் சொன்ன பதில் தெரியுமா, 50 வருஷமா நானும் அவனை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, வேணும்னா நீ ஒன்று பண்ண, அவனை கண்டுபிடிச்சா எனக்கும் சொல்லிட்டு போயிருந்தார். அவர் தான் சார், இந்த உலகத்தில் மற்றவன் யாருன்னு நம்ம தேடிக்கிட்டே இருப்போமே ஒழிய, நான் யாருங்கிறது தேடுறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை. அந்த அடைய முடியாத ஞானத்தை கற்றுக் கொடுக்குறவங்க தான் மிகப்பெரிய ஞானிகள். திருவாசகத்தில் இந்த ஒரு வரி வருமா, நான் யார் என் உள்ளமா ஞானங்களா. ஐயா திருவாசகம் முற்றோதல்னு 51 பதிகத்தையும் அவசர அவசரமாக சொல்லக்கூடாது. முற்றோதல் பண்ணுறேன் அது ரொம்ப அவசர அவசரமாக 51 பதிகத்தையும் சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி அடுத்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்போட வேக வேகமாக பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு புறப்படலாமா அப்படின்னா அது முற்றோதல் அல்ல. திருவாசகத்தில் ஒரு வரி இருக்குல்ல, அந்த ஒரு வரி உங்களுக்குள்ளே போயிட்டா உங்கள் தலைவிதியை மாற்றிடணும். ஒரு அண்டா பாலில் ஒரு சொட்டு உரமோர் விழுந்துட்டா அப்புறம் அது பாலாக இருக்க முடியாது. அது மாதிரி ஒருத்தன் காதுக்குள்ளே திருவாசகத்தில் ஒரு வரி விழுந்துட்டா அப்புறம் நம்ம பழைய ஆளாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதான் திருவாசகத்தோட வெற்றி. அதில் ஒரே ஒரு வரி, உரமோர் மாதிரி ஒரு வரி, என்ன, நான் யார் என் உள்ளமார் ஞானங்களா. நான் யாருப்பா, நான் யாருப்பா, நான் யார். இந்த நான் யார்னு தேடுறவங்களுக்கு வழிகாட்ட தான் சார் குரு தேவை. வேற யார் காட்ட முடியும் அந்த வழியை காட்டுறதுக்கு இந்த உலகத்தில், வேற யார் காட்ட முடியும், குரு அதை தான் காட்ட முடியும். நம்ம அவங்களை என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணுமோ அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண, யூஸ் பண்ணலை அது என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு வருத்தம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் வேற எதையோ கேட்குறோம், ஆனால் அவங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்த நமக்கு தெரியல. இப்போ நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். என்ன, இந்த உலகத்தில் பொன் மீதோ பொருள் மீதோ பற்று தேவையில்லை அப்படிங்கிறார் சாயிநாதர். அதுக்கு ஒரு அடையாளம் தான், எது தங்கம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு விடை சொல்லுகிறார். அவர் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார், எங்கேயோ இருக்கிற யாருக்கோ தகவல் கொடுத்துருக்கிறார், யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வர்றாங்க அவங்கள பற்றிய செய்தியை எடுத்த எடுப்புலையே கண்டுபிடிச்சு சொல்கிறார். இதெல்லாம் அற்புதங்கள் தான், ஆச்சரியங்கள் தான். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். என்ன பிரார்த்தனை தெரியுமா, எனக்கு இந்த வேலையில் ஒரு உறுதித்தன்மை வேணும், எனக்கு வேலை அந்த உறுதி ஆகணும், அது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து சர்க்கரை போட்டு டீ குடிக்க மாட்டேன், சர்க்கரை போட்டு டீ குடிக்க மாட்டேன். ஒரு விரதம் எடுத்துக்கிறார், ஏன்னா எல்லா நோன்புமே ஏதாவது ஒரு கஷ்டத்தில் தொடங்கணும். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு சொலவடை உண்டு, என்ன, நோகாமல் நோம்பி கும்பிடுறாம்மா. நோகாமல் நோம்பி கும்பிடுறான்னா அர்த்தம், நோம்பி கும்பிடுறான்னு தான் நோகணும்னு அர்த்தம் இல்லைங்களா. ஏதோ ஒரு நோக்காடு எடுத்துக்கணும், எந்த விதமான கஷ்டமும் எடுத்துக்காமல் ஒரு நோன்பு கும்பிட முடியாது. இவர் நோன்பு எடுத்துக்கிட்டார். என்ன நோன்பு, இனிப்பு சாப்பிட்றதில்ல, எப்படி சாப்பிட்றதில்ல, தீக்கு கூட சக்கரை போட்டுக்கிறது இல்லை. எனக்கு சாயி இதை பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். இது பழிச்சிருச்சு, நடந்துருச்சு, ஆனால் அவர் மறந்துட்டார். என்ன, இதுக்கப்புறம் நான் கல்கண்டு வாங்கிட்டு போய் சாயியை பார்க்குறேன்னு வேண்டியிருக்கிறார். அதை மறந்து காரியம் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன சார் கவலை, அது வரைக்கும் தான் நமக்கு கடவுள்லாம் வேணுமே ஒழிய, காரியம் ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன, அவர் வேலையை அவர் முடிச்சுட்டாரு அப்புறம் நம்ம வேலையை நம்ம முடிக்கலாம் வாங்கோ, அதான் நம்ம ஆட்டிடியூடு. சாயியை மறந்துட்டார். ஒரு சில நாள் போனதுக்கப்புறம் எவனோ ஞாபகப்படுத்துகிறான், சீரடி சாயியை பற்றி பேச, நாம் அவருக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தோமே, ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தோமே, கல்கண்டு வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னோமே, மறந்துட்டோமே அப்படின்னு கல்கண்டு வாங்கிட்டு இன்னொருத்தரோட போய் சாயியை நமஸ்காரம் பண்ணார். விழுந்து கும்பிட்ட உடனே சாயி கேட்டு என்ன தெரியுமா, கல்கண்டு எங்க, எப்போ பிரார்த்தனை வச்சாச்சோ அப்போ அவருக்கு தெரியும் இல்லை, கல்கண்டு எங்க. அவர் கல்கண்டு கொடுத்தார், வாங்கி கல்கண்டை வாயில் போட்டுக்கிட்டாரு, கல்கண்டை சாப்பிட்டாரு, மக்கத்தை எல்லாருக்கும் கையில் கொடுத்தாரு. அவருக்கு கூட இருந்த நானாவோ யாரோ ஒருத்தர் அவர் அப்படி கூப்பிட்டு சொல்கிறாரு, இவனுக்கு டீ கொடு, அது முக்கியம் இல்லை, நிறைய சர்க்கரை போட்டு கொடு. ஏன், இத்தனை நாளாக சர்க்கரை போட்டுக்கலாம், அவன் காரியம் நிறைவேறி போச்சு, அவன் வந்திருக்கிறான், அப்போ பாருங்கள் இவனுக்கு டீ கொடு, அந்த டீயில் நிறைய சக்கரை போடக்கூட அப்படின்ட்டு அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், நான் சக்கரை போடாமல் குடிப்பேன்னு சொன்னது இவருக்கு தெரியுதுன்னு அர்த்தம்.
அதனால சக்கரை போட்டு கூட ரொம்ப சக்கரை போட்டு கூட நிறைய சக்கரை போட்டு கூட அவனுக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு கள்ளம் இல்லாத ஒரு பெரிய சிரிப்பு. என்ன முக்கியம்னு கேட்டா அவருக்கு நீங்க எதையும் ஒழிக்க முடியாது மறைக்க முடியாது. அவர்கிட்ட எதையும் நம்ம ஒழிக்க முடியாது மறைக்க முடியாது. நானா ரெண்டு பேர் நானா அவருடைய வாழ்க்கையில குறுக்க வர்றாங்க. நானா சாஹேப் ஒண்ணு, நானாவாலி ஒண்ணு, ரெண்டு பேருடைய வாழ்க்கையில அவருக்கு கூட வர்றாங்க. நானாவாலி கொஞ்சம் முரடை. எப்படின்னு கேட்டா இவரையே டெஸ்ட் பண்ணுவாங்க. யாரு சாயியே அவன் டெஸ்ட் பண்ணுவான். இவர் உட்காந்துருக்கிறாரு, இவரை எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், அங்கேருந்து வந்தான், எந்திரி எந்திரி அப்படின்னு. சார் ஒருத்தரை கடவுளா ஒருத்தர் கும்பிடுற போது அங்கேருந்து வந்து எந்திரினா யாராவது எந்திரிப்பாங்களா சார், எந்திரி அப்படின்னா எந்திரிச்சிட்டார். அவர் பாட்டுக்கு எழுந்துச்சார். எல்லாரும் கேட்டான், இவன் பைத்தியக்காரன், இவன் சொல்றான் நீங்க எந்திரிக்கிறீங்களே, உங்களுக்கு பூஜை ஆகுது உட்காருங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்லட்டும். அவன் உடனே காலில் விழுந்தான். இல்லை, எல்லாராலும் கும்பிடப்பட்டதால் உனக்கு கர்வம் வந்து விட்டதா என்று சோதித்து பார்த்தேன். உண்மையில சார், மற்றவங்க கும்பிடுற லெவலுக்கு போறது மாதிரி ஆபத்தான விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது சார். பெரிய சங்கடம் சார். அப்பதான் நம்ம அவுட் ஆகி போறது பெரிய ரிஸ்க். அங்கதான் அவுட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. லைஃப் ஜாகிரதையா இருக்கும் சார். எவனாவது காலில் விழுந்தா பல பேர் சந்தோஷப்படுறான். யார் காலில் விழுந்தாலும் 10% பாவத்தை பார்சல் பண்ணிட்டான் சார். 10% பாவத்தை நம்ம கிட்ட பார்சல் பண்ணிட்டான் சார். நம்ம எவ்வளோ பயப்படணும். வேணாம்ப்பா வேணாம்ப்பா. இன்னும் சரியா சொல்லட்டுமா, பிறர் நமஸ்கரிக்கிற போது அவர்கள் நமஸ்காரத்தால் வருகிற கர்மத்தை எரிக்கக்கூடிய ஞானாக்கினிகள் மட்டும்தான் நமஸ்காரத்தை ஏற்றுக்கணும். அவங்க ஞான அக்னியா இருக்கணும். அவனுடைய கர்மாவை நம்ம காலங்களை போடுவா, அதை எரிக்கிறதுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்கணும். நீங்க பெரிய மனிதர்களோட பழகி பாருங்க. யாராவது கும்பிட்டா சிவா அப்படிம்பா, நாராயணா அப்படிம்பா. ஏன் இம்மீடியட்டா அதை அங்க பார்சல் பண்ணி விடுறோம். இது நாம வச்சு நம்ம எப்படி அவஸ்தப்பட முடியும்? சிவா நாராயணா முருகா டப்புனு பேக் பண்ணி மேல அனுப்பிச்சுடு, அப்புறம் அவர் பாத்துக்கிறாரு. 10% அங்கேயே போடும். நம்ம பண்ணி என்ன வச்சு உடனே பார்சல் பண்ணு. இந்த நானாவை டெஸ்ட் பண்றான். இவருக்கு கர்வம் இருக்கா இல்லையா அப்படி. என்ன சார் மனுச்சுங்க, சாமி கும்பிட கும்பிட நம்முடைய அகங்காரம் குறையறதுக்கு பதிலாக கூடுது சார். இங்கே கோயிலில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க, நம்மளை நிறுத்தி வச்சு ஒரு உருமாலை கட்டுவாங்க. ஒரு உருமாலை கட்டுவாங்க. அப்போவே எல்லாரும் அந்த கோயிலில் நிற்கும் போது நமக்கு மட்டும் அதை கட்டும்போது ஒரு பெரிய கர்வம் வரும். ஏ எவனுக்குமே இது மாதிரி தலையில் துண்டு கட்டலை, நமக்கு மட்டும் ஒரு துண்டு கட்டி விட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய. அப்புறம் கோயில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய மாலை எடுத்து நம்ம போடுவாங்க. அந்த கோயில் மாலையை சுவாமி மாலை எடுத்து நமக்கு ஒரு மாலை போடுவாங்க. அப்போ இன்னும் நம்முடைய கர்வம் அப்படியே கூடி போயிடும். ஷூஷோ நம்ம ரொம்ப பெரிய ஆளாக்கும் அப்படின்னு. அந்த கோயில் சன்னதியை சுற்றி வரும்போது அண்ட சராசரத்திலேயே நமக்கு ஈக்குவலண்ட்டாக யாருமே இல்லைப்பா. நமக்கு தள்ள ஒரு உருமாலை கட்டிட்டாங்கோ, நமக்கு ஒரு மாலையை போட்டுட்டாங்கோ அப்படின்னு மன்னிக்கணும். இதை செய்கிற போது பரமாத்மா ஏதோ ஒரு கருணையினால நமக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டிச்சே ஒழிய இதுக்கு நாம் தகுதி இல்லை அல்லது என்னமோ தெரியல. இது யாருக்கோ உரிய வாரியாருக்கு ஒரு விழா நடத்துறாங்க சார், கிருபானந்த வாரியார் சுவாமிக்கு ஒரு விழா நடத்துறாங்க, பெரிய விழா. அவர் எங்கேயோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் வச்சு மாப்போசி யார் யாரோ பேசி பெரிய விழா நடக்குது வாரியார் சாமி. முடிஞ்ச உடனே ரெண்டு வார்த்தை பேசினார் சார் சாமி. அவர் சொன்னார், கங்கா ஜலம் ஒரு செம்புல இருக்கும், அந்த செம்புல சந்தனம் பொட்டு வைப்பான், அதுக்கு ஒரு குங்குமம் பொட்டு வைப்பான். சொம்பு நினைக்கப்படாது, நமக்கு வைக்கிறான் நமக்கு வைக்கிறான் நமக்கு வைக்கிறான் அப்படின்னு சொம்பு நினைக்கப்படாது. உள்ள இருக்கிற கங்கைக்கு வைக்கிறான், அதுக்கு நேரா வைக்க முடியலேன்னு சொம்புக்கு வைக்கிறான். வாரியாருடைய ஓமை பாருங்க, உள்ள இருக்கிற கங்கைக்கு வைக்கிறான், அதுக்கு நேரா வைக்க முடியலேன்னு சொம்புக்கு வைக்கிறான். அது மாதிரி இவங்களும் உள்ள இருக்கிற முருகனுக்கு வைக்கணும்னு நினைக்கிறாங்க, உடியல சொம்புக்கு வைக்கிறாங்க. தனக்கு வைக்கிற சொல்ற சொம்புக்கு வைக்கிறாங்க. அது பாராட்டுற போது அந்த பணிவு, என் பணியுமா பெருமை நான், எவ்வளவு பெரிய விஷயம். இம்மி கூட அகங்காரம் இல்லாதவர் சாயிநாதர். அவருக்கு அகங்காரமே கிடையாது. அத்தனை பேரால வணங்கப்பட்டார் சார். சமகாலத்தில் அவரை போல் வணங்கப்பட்டவர்கள் நம்ம ராமாயண காலம் மகாபாரத காலம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துல பாக்குறமே ஒழிய, சமகாலத்தில் வாழும் போதே வணங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புருஷனாக வாழ்ந்தார். ஒரு இம்மி கூட அகங்காரம் கிடையாது. பரமாத்மாவே வாழும் போது எங்கே அந்த அகங்காரம் வரப்போகுது கிடையாது. அவர் இந்த நானாவாலி அவரை டெஸ்ட் பண்ணான். ஒரு தடவை அவன் வசமா அவர்கிட்ட சிக்கினான், அவன் அவர்கிட்ட சிக்கினான். அது அதோட டாப்.
ஒரு உட்கார்ந்துருக்கார். இவர் உங்களுக்கு ஒரு கருங்கல்ல உட்காருவார். அழகா மகேஸ்வரி சத்குரு சொன்னாங்க பாருங்க, தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு கல்லுல கால் மேல அப்படி தூக்கி போட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி ஒரு பாறாங்கல்ல அது மேல உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்றாங்க. இந்த நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணும் போது வேறு ஒரு மார்க்கத்தை சார்ந்த ஒரு பெண்மணி முகத்தை மூடியிருக்காங்க. அவங்க வந்து நமஸ்காரம் பண்றாங்க. அவங்க நமஸ்காரம் பண்ணும்போது என்ன நினைச்சாங்க, என்ன இருந்தாலும் ஒரு தெய்வீக அருளாளரை கும்பிடுற போது நாம முகத்தை மூடிக்கிட்டு கும்பிட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல பாருங்க, இந்த இப்படி மூடி இருந்த அந்த அப்படி திறந்துட்டாங்க. இவரை கும்பிடுறதுக்காக, சாய்நாதரை கும்பிடுறதுக்காக இப்படி திறந்துட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்த நானா, ஆஹா இந்த அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்களேன்னு நினைச்சிட்டேன். இந்த அம்மா இவ்வளவு அழகா இருக்காங்க நினைச்சிட்டேன். ஒரு செகண்ட் கழிச்சு யோசிச்சார், இன்டர்நேஷனல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கு, இன்டர்போல் எங்க என்னன்னாலும் உடனே இங்க ரெக்கார்ட் ஆயிடும். விவரம் இல்லாம நாம இதை நினைச்சிட்டோம், இனிமே நம்ம இங்க நின்னோம்னா நம்ம கதி அதோ கதி ஆயிடும்னு நைஸா ரிவர்ஸ்ல போனார். இப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிற ஐடியால அப்படியே ரிவர்ஸ்ல போனார். இந்த அம்மாட்ட இங்க பேசிக்கிட்டு சீரடி சாய்நாதர் சொன்னார், நானா நில்லு. இந்த அம்மாக்கு இங்க பேசிக்கிட்டு, நானா நில்லு, எங்க அவசரமா போற, நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய. அந்த அம்மா பேசி அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சுட்டு இவரை கூப்பிட்டு, என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச இல்ல இல்ல சொல்லு, இல்ல மறுபடியும் நீங்க கூப்பிட்டீங்களே எது இல்ல, முழுசா பார்க்கணும்னா பாத்துடலாம், இல்ல பார்க்கணும் நினைச்சா பாத்துடலாம், இல்ல ஏன் அப்புறம் மனாவசியம் மனசுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு, பகவானே தப்பு பண்ணிட்டேன் என் மனசுல அந்த அம்மா பார்த்தபோது அழகா இருக்காங்களேன்னு நான் நினைச்சுட்டேன், அது தப்பு தான், என்ன மன்னிக்கணும். அப்புறம் ஏன் ஓடணும் இந்த இடத்த விட்டு, நீ எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலாம், என் சன்னதியில வந்து உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, என் சன்னதிக்கு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு ஒரு இப்படி ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை பிடுங்கி வெளியில போடாம உன்னை போக நான் விடுவேனா, அந்த எண்ணத்தோட நீ வெளியில போக நான் அனுமதிப்பேனா, அது ஏன் நினைச்சு சொல், ஏன் உனக்கு அந்த எண்ணம் வந்தது சொல். தெரியல, அது உள்ளே அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது சார். இந்த தேவர் மகன் படத்திலேயே ஒரு டைலாக் வரும், நான் நல்லவனா இல்லையானே எனக்கு தெரியலன்னு கமல் கடைசியா தொண்டையை ஒரு அழுதுகிட்டு ஒரு குரல்ல சொல்வார். அவர் என்ன சொல்றது, நான் நல்லவனா கெட்டவன், அந்த புள்ள கேட்பான், அப்பா நீ நல்லவனா கெட்டவனா அப்படிம்பான், தெரியல அப்படிம்பார். சத்தியம், நாம நல்லவனா கெட்டவனான்னு நமக்கே தெரியாது. ஏன் தெரியுங்களா, நம்முடைய கான்சியஸ் மைண்டில் நாம் நல்ல விஷயங்கள் பல யோசிச்சா கூட நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் சில குப்பை கிடக்கும் சார். அந்த சப்கான்சியஸ் மைண்டில் குப்பை எப்போ வந்தது, நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருந்தப்போ வந்தது. நம்ம உலகத்துக்கு வந்து ஒரு விவரம் புரியாத 7 வயசு இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே நிறைய விஷயம் போய் ஆள் மனசில் விழுந்துருச்சு. நமக்கு தெரியாது அதெல்லாம், நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் போய் டெபாசிட் ஆயிடுச்சு. நாம எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணி எவ்வளவுதான் நல்ல விஷயம் பண்ணா கூட சிக்கல் என்ன தெரியுங்களா, சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த கெட்ட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அது மேல வரும் போகும், மேல வரும் போகும். இந்த எண்ணம் ஏன் நமக்கு வருதுதே தெரியாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, யார் சிக்மண்ட் ஃப்ராய்டு, உளவியல் பகுப்பு துறையின் தந்தை. அதாவது மன இயல்னா என்ன, சைக்காலஜி, அதுல பகுப்பு ஆய்வு இயல், அனாலிசிஸ், பகுப்பு ஆய்வியல் துறையின் தந்தை யாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த ஃப்ராய்டு என்ன பண்ணாரு, அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில் எழுதுறாரு, இது ஒரு முறை நான் ஒரு ரயில் நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெண் நடந்து போவதை பார்த்ததும், ஆ இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று நினைத்தேன். ஃப்ராய்டு சொல்றார், அடுத்த வினாடி என் வயது என்ன, நான் யார், மனையியல் பகுப்பு ஆய்வாளர் என்ற எல்லையில் இருக்கிறவர், என் மனதில் எப்படி இப்படி ஒரு அல்பத்தனமான எண்ணம் வந்தது, இந்த பெண் அழகா இருக்கிறாள் நினைச்சோன்னு நிக்கல, அவளை தொட வேண்டும் என்று ஒரு உந்துதல் ஏற்பட்டது. நான் என்னையே கேள்வி கேட்டேன், இந்த வயதில் இந்த எண்ணம் வரலாமா, உன்னை போன்றவர்களுக்கு வரலாமா, இப்படிப்பட்ட ஆய்வாளர் சிந்தனையாளர் என்ற தகுதியில் இருக்கிற ஃப்ராய்டு உனக்கு இப்படி வரலாமா என்ற கேள்வி வந்து கொண்டிருக்கிற போதே நான் தொட்டுவிட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தப்ப பண்ணலாமான்னு இவர் யோசிக்கிறாரு, யோசிக்கும் போதே தப்ப பண்ணிட்டாரு.
நம்ம எத்தனை பேர் எத்தனை தப்பு வேண்டான முடிவு பண்ணிட்டு அந்த தப்புகளை நம்மளால விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு ஒன்னாம் தேதி எத்தனை பேர் சபதம் எடுத்திருப்பான் தெரியுங்களா? எத்தனை எத்தனை சபதம் எடுத்திருப்பான் தெரியுங்களா? இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டோம், இனிமே இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இனிமே இந்த தப்பு இனிமே தம் அடிக்க மாட்டோம், தண்ணி போட மாட்டோம், அத்தை பண்ண மாட்டேன், இத்தை பண்ண மாட்டேன். எத்தனை நாளைக்கு? நாளைக்கு காலம்பரம் வரைக்கும். சில பேருக்கு இன்னொரு மூணு நாள் நாள். நானா குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ரெண்டு நாளாவது நம்ம உருப்படியா இருந்தோமே அதுவே பெரிய சமாச்சாரம் தான். சார், நீங்க இந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்புறம் ஏன் நாம அந்த தப்ப பண்றோம்? பண்ணக்கூடாதுன்னு நம்முடைய காமன் சென்ஸ் சொல்லுது, லாஜிக்கலான நாலெட்ஜ் சொல்லுது, விஸ்டம் சொல்லுது, பண்ணாதே தப்பு அப்படின்னு சொல்லுது, பண்றமே சப்கான்சியஸ் அது உள்ள இருக்கு. அதுல இருந்து அந்த அர்ஜு வரும், நம்மளை அறியாமையும் அந்த தப்ப பண்ணிடுவோம். அப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வருது? இதை தான் சாயி சொல்ற. வேற நீ என் சன்னதிக்கு வந்துட்ட, உன் மனசுல ஒரு தப்பான எண்ணம் வந்துருச்சு, வந்துருச்சா? வந்துருச்சு. அப்புறம் ஏன் என்னை விட்டு ஓடுற? நில்லுங்க, நீ நில்லு. உன் மனசுல அந்த எண்ணத்தை எடுக்காம நான் விட மாட்டேன். ஒரு உதாரணம் சொல்றேன் சார். நான் வந்து யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்களேன். நான் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் உள்ள நுழையும் போது அவங்க வீட்டுல ஏதோ சம் பேட் ஸ்மெல் இஸ் கமிங், ஏதோ ஒரு எலி எலி செத்து கிடக்கலாம், யாருக்கு இருந்தா ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், ஒரு பேட் ஸ்மெல் இஸ் கமிங். இதுல வேற இந்த டிவியில ஒரு விளம்பரம் பண்றான், ஏதோ ஒரு வில்லை இருக்கும், அந்த வில்லையை நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த எலி சாப்பிட்டுட்டு மரியாதையா வெளியில போய் செத்துருமா? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சாக மாட்டேங்குது, நடு வீட்டுல தான் அது சாகும். அது என்னமோ உள்ள போய் ஒரு சோஃபாக்கு கீழே போய் போயிருச்சு, வீடே நாருது. இந்த நேரத்தில் நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். நான் வீட்டுக்குள்ள போனோன்னா அந்த வீட்டுக்காரன் பார்க்குறான், ஐயோ வராது, வீடு நாருதுன்ட்டு. இப்போ தான் ரூம் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரூம் ஸ்ப்ரே வாங்கி கட்டன் காற்று அது இது சோஃபா ஈஃபா எல்லாத்தையும் சங் 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 எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டான். ஏன்னா வாங்க வாங்கன்னா நானும் சொல்கிறேன், வீடு மணக்குதே, இப்போ தான் அடிச்சிருக்கலாம் ஸ்ப்ரே, வீடு மணக்குதே, ஓகே பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 40 நிமிஷம் ஆச்சு, நாத்தம் ஆரம்பமாயிடுச்சு. 40 மினிட்ஸுக்கு மேலே எந்த ஸ்ப்ரே நிற்கும், நாத்தம் ஆரம்பமாயிடுச்சு. நான் உடனே கேட்டேன், பிரதர் some bad smell is coming, ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. அவன் சொன்னான், நீங்க வரதுக்கு முன்னாடி இல்லை சார், பொண்ணே போட்டான் நம்மள, நீங்க வரதுக்கு முன்னாடி இது ஒண்ணு இல்லையே சார் அப்படின்னா, சாரி some bad smell is coming, please try to find out எங்க இருக்குன்னு கண்டுபிடி அப்படி. நானும் அவனுமா சேர்ந்து இந்த சோபா ஈப்பா நகர்த்தி பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்கு. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், ஒரு எலி செத்து கிடக்கிற போது எவ்வளவு ரூம் ஸ்ப்ரே நீங்க அடிச்சாலும், எத்தனை ஊதுபத்தி ஏத்தி வச்சாலும், அந்த கெட்ட செத்த எலியை வெளியில் போடாத வரையில் அந்த அறை நறுமணமாக மாற முடியாது. உங்கள் மனதில் ஒரு கெட்ட செத்த எலி கெட்டு கிடக்கிற போது பூஜை புனஸ்காரம் என்ன நீங்கள் செய்தாலும் அந்த எலியை வெளியே போடாத வரையில் அதனால் நிகழ வேண்டிய முழு பயன் கிடைக்காது. பிளீஸ் பி காஷியஸ். நம்ம நிறைய ஏமாத்துறோம், நம்ம அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எலியோடு தான் போனேன், எலியோடு தான் வந்தேன், எலியோடையே போயிட்டு எலியோடையே வந்துட்டேன், அப்புறம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அது ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ சாயி கேட்க, அந்த எண்ணத்தை வெளியே போடாம நீ எப்படி என்ன விட்டு போவேன் இந்த இடத்த விட்டு? அத்துக்கள், நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், கவிஞர் சுரதா ஒரு நல்ல கவிஞர், அவர் தெரு வழியா போனா குழந்தை மாதிரி பேசுவார். அமுத பாரதின்னு ஒரு கவிஞரோட போயிட்டே இருந்தாரு. ஒரு அம்மா கூர் கட்டி இறந்த பழம் வித்துக்கிட்டு இருந்தது. அமுத பாரதி, அந்த இறந்த பழத்தை வாங்கி கொடு அப்படின்னு. அமுத பாரதி சொன்னார், ஐயா நீங்க எவ்வளவு பெரிய கவிஞர், உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை வேண்டாம். தெருவில் இறந்த பழம் யாரோ எச்ச பழம் வித்துக்கிட்டு இருக்கிறான், அதை நீங்க சாப்பிட்டா மற்றவன் தப்பா நினைப்பான், மற்றவன் தப்பா நினைப்பாங்கலாம் எனக்கு கவலை இல்லை, இறந்த பழம் சாப்பிடணும், வாங்கி தெரிய மாட்டியா? அவர் சொன்னார், வேண்டாயா இறந்த பழம் வேண்டாயா, நீங்க விடுங்க, அப்புறமா நான் உங்களுக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன். அமுத பாரதி, இப்பவே வாங்கி கொடுத்தா இறந்த பழத்தோட போயிடும், நீ சாவர வரைக்கும் அதை உள்ளேயே விட்டா அது பரங்கி பழமா ஆயிடும். நீங்க ஒரு சின்ன ஆசையை அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டிருந்தீங்கன்னா அது பெரிய விஷமா மாறி நம்மளை கொல்லாம விடாது. இது பெரிய ஆச்சரியம். ராவண சார் தவம் செய்கிற போது காமத்தை வென்று தவம் பண்ணுனா, அப்புறம் ஏன் சீதையை பார்த்த உடனே காமத்துல ஆட்பட்டான் இல்லையா? எவ்வளவு தவம் பண்ணினா ராவணன் போய் தவம் பண்ணலையா? முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம், அவ்வளவு தவம் பண்ணவன் எப்படி இந்த எண்ணத்தை மறுபடியும் பெற்றா? உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்கிற வரையில வெளியில நீங்க எத்தனை தவம் என்ன முயற்சி பண்ணாலும் கூட என்னைக்காவது வெளியே வரும் கௌத்தர், என்னைக்காவது அழிச்சுட்டு தான் வருவேலப்பான். நானா இந்த எண்ணத்தோட நீ எப்படி என்ன விட்டு போலாம்? அவர் சொன்னார், பகவானே நான் என்ன பண்ணணும், அந்த எண்ணத்தை வெளியே போட்டு போடி, வெளியே ஏறி அந்த எண்ணத்தை போட்டு போ, அவ உனக்கு தாய்,
தாய்க்கு நிகரான ஒரு பொண்ணை நீ எப்படி எப்படி பார்க்கலாம்? அந்த எண்ணத்தை நல்லா யோசிப்பார். தூக்கி அந்த எண்ணத்தை வெளியே போடு. சார், எண்ணத்தை வெளியே போடுறதுனா எப்படின்னு கேக்குறீங்களா? எலிய தூக்கி வெளியே போடலாம், எண்ணத்தை எப்படி வெளியே போடுவீங்க? தினம் காலைல ஏஞ்ச உடனே ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒரு பத்து நிமிஷம் சும்மா உட்காருங்க. காலைல ஏஞ்சி நீங்க அப்படியே உட்காருங்க, உள்ளேருந்து அந்த எண்ணம் புறப்பட்டு கபக்க பக்க 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 பக்கம் அப்படியே வரும். கெட்ட கெட்ட எண்ணெல்லாம் கூட கூட வரும், எல்லாம் வரட்டும். ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. பி ஏ விட்னஸ். அப்படியே வர 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 அப்படியே அப்படியே போடும். இப்படி அது வந்து 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 சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற எல்லா குப்பையும் வெளியே போனாதான் நாம் நல்ல எண்ணங்களால் நிரப்பப்பட்டவராக மாற்றிக்கொள்ள முடியும். இல்லைன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிந்திருக்கிற கெட்ட எண்ணங்கள் என்றாவது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அப்ப சாயி சன்னதிக்கு போகும்போது நம்முடைய சாயியினுடைய சன்னதியில நம்முடைய ஆழ்மனத்தில் பதிந்திருக்கிற குப்பைகளும் வெளியேற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சன்னதிக்கு போய் வருகிற பழக்கத்தை நாம் மேற்கொள்ளவர். நம்ம மனசுல இருக்கிற ஒரு கெட்ட எண்ணம் இருந்தா அந்த எண்ணம் இன்றோடு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சாயினுடைய சன்னதியை மிதிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளவர். நூற்றுக்கணக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. எல்லா விதமான சம்பவங்கள்லயும் ஒன்னொன்லயும் ஒரு ஒரு முத்து இருக்கு. அவர் சம்பவம் நடுவில் ஆரம்பிச்சு அப்புறம் எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டேன். யாரோ ஒருத்தர் பால் அல்வா வாங்கிட்டு வந்தார்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தேன். பால் அல்வா பாதியிலே விட்டுவிட்டேன். ஒரு பால் அல்வா ஒருத்தர் வாங்கிக்கொண்டாரு. அவர் என்ன பண்ணார் அது பாருங்களேன், அதை அப்படி வாங்கினாரு, அப்படி வச்சுட்டார். சாரி, இந்த வந்தவனுக்கு ஒரு ஆத்தாமை, இதை நீங்கள் சாப்பிடலையே அப்படின்னா. அவர் சொன்னார், நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா, நான் அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. சாப்பிட்டுட்டேன்னு உடனே அவன் சொன்னான், நீங்கள் அதை பிரிக்கவே இல்லை, பிரிக்காம எப்படி சாப்பிடுவீங்க? அவர் சொன்னார், தூத் அல்வா தானே நீ கொண்டாந்துருக்கிற, பால் அல்வா தூத் அல்வா தானே கொண்டாந்துருக்கிற. அவன் ஷாக் ஆகிட்டான். அப்போ நம்ம அல்ப புத்தி பாருங்க, அமைக்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருமா இது என்னங்கிறத. அமைக்கு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் உள்ள என்ன இருக்குங்கிறத இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாரு நினச்சி. ஆ, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தானே கண்டுபிடிச்சிங்க என்ன? கூட கொண்டா பிரி. அந்த அல்வாவை பிரித்தா சார், உள்ளே ஒரு பத்து எறும்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி அப்படின்னா பத்து எறும்பு ஓடிக்கிட்டு, அந்த எறும்பு அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அவர் சொன்னார், நான் சாப்பிட்றது தெரியல. எது எறும்பை காமிச்சு, நான் சாப்பிட்றது தெரியல. ஈசானா சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். ஏய், எல்லா உயிர்களிலும் பரமாத்மா தாண்டா இருக்கிறான், நான் இப்போ அங்கே எறும்பா உட்காந்து அதை சாப்பிட்றேங்கிறது உனக்கு தெரியலையா? அப்போ தன்னுடைய பரத்துவ நிலையை பரமாத்ம நிலையையும் அவ்வப்போது வருகிற பக்தர்களுக்கு அவர் விளக்கி இருக்கிறார். சில நேரம் சாயி ஒன்றுமே பேச மாட்டார். எத்தனை போய் எத்தனை கேள்வி கேட்டாலும் பதிலே வராது. என்னன்னா பரபிரம்ம நிலையை விளக்கி கொண்டிருக்கிறார்னு பொருள். சில நேரம் கேலி கிண்டல் சண்டை விளையாட்டு எல்லாம் நடக்கும். சில நேரத்தில் குச்சி எடுத்து பயங்கரமாக அடிப்பார், கோவம் தான் ஒருத்தர் அடிப்பார், ஏதோ அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுற. நீங்கள் மகான்களை எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது சார். ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? அவரை ரொம்ப நம்புகிற ஒரு பக்தர், அவர் பாம்பு கடிச்சு விடுத்து எங்கே ஓடியாடுவார். அவர் நேராக இவருடைய மசூதிக்கு ஓடி வரார். அவர் படி ஏறி மேல வரும்போது கீழே இறங்கு, இறங்கு கீழே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ, இந்த மசூதி அசிங்கப்படுத்துறியா, இறங்கு கீழே அப்படின்னார். அவர் நடுங்கிட்டு, இந்த அண்ட சராசரத்தில் எனக்கு வேற போக்கிடமே கிடையாது, இவர் தான் எனக்கு சகலமும் நினைச்சு நான் அங்கேருந்து ஓடி வர்றேன், என்னை இறங்கு இறங்கு இறங்குங்கிறாரு அப்படின்னு அவர் அப்படியே வெளியில் நின்னார். ஏறாது அப்படி ஒன்றும் புரியல அவர். ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் ஏறுறாரு, ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்காரு. பட்ட கோபமே அதுக்குரிய அர்த்தமே இல்லை. கிட்டக்க கூப்பிட்டாரு, தடவை கொடுத்தாரு, பயந்துட்டியா, ஒன்றும் நடக்காது, வீட்டில் போ, தூங்காத, சாப்பிடாத, நீ வீட்டில் போ, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் எந்த பாம்பு ஒன்று என்னடா பண்ணும், நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாது, வீட்டுக்கு போ. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. ஏண்டா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி படியேறவனை பார்த்து யாராத யாராத யாராதேங்கிறாரு, அப்புறம் அவனை கூப்பிட்டு நான் தான் உன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு உன எவன் என்ன பண்ண முடியும் போ. அவர் என்ன சொன்னார்ன்னு யாருக்காவது விளங்குதா? விஷத்தை சொல்றார் சார், ஏறாத ஏறாத. என்ன அர்த்தம்? இவன் உடம்புல இந்த விஷம் மேல ஏறக்கூடாது, விஷம் ஏறினாதான் சார் சாவா. இவனுக்கு உத்தரவு போடல அவரு, அந்த விஷத்துக்கு உத்தரவு போடுறார். ஏறாத, நீ ஏறாதன்னா படி ஏறாதேன்னு இவனுக்கு அர்த்தம் இல்லை, விஷம் மேல ஏறாத அப்படின்னு விஷத்துக்கு உத்தரவு போடுறார். பஞ்சபூதங்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய மகாசக்தியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். இதெல்லாம் நீங்க ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? அவங்க வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு யாருக்கா தெரியுமா? ஒன்றும் புரியாது. இந்த வார்த்தையை அவங்க ஏன் பயன்படுத்தினாங்கலாம் நமக்கு தெரியாது. படிச்சிருக்கிறோம் கதையில், ஒரு மாணி ஞானி யாரோ பார்க்க போனா, ஒரு அரசன், நான் வந்து ஞானம் அடையணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் செத்ததுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்னாரு. நீயும் செத்ததுக்கப்புறம் நாம் வந்து என்ன பார்க்கறதுன்னா, நான் செத்த பிறகு வந்து பாரு,
உன்னுடைய நான் இருக்கிற வரைக்கும் நீ ஞானமடைய முடியாதுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். மகான்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான இடம், அதை சொன்னா என்னுடைய அந்த பேச்சினுடைய நோக்கம் ஓரளவு இன்னைக்கு நிறைவேறும். பாபா அற்புதங்கள் செய்கிறவர், சரி, நிறைய லீலைகள் செய்கிறவர், சரி, வரப்பிரசாதி, சரி, ஒரு பக்கிரி, சரி, பெரிய ஆடம்பர உடையெல்லாம் அவர் உடுத்த மாட்டார், கரெக்டு, ஆனா கருணையோடு இருப்பார், கரெக்டு, சில பேர் கடுமையா திட்டுவார், கரெக்டு. இதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு டைமென்ஷன் உண்டு, அவருக்கு தனியா இன்னொரு டைமென்ஷன் உண்டு. என்ன சார், ஒரு பீடாதிபதி இல்ல ஒரு ஞானம் வாய்ந்த தலைவர்னா அவர் நிறைய வேதம் உபனிஷத் எத்தனையோ டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கணும், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் அதாவது மத நூல்கள் அதில் ஞானமுடையவராக இருக்கணும், இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா இல்லையா? அந்த காலத்தில் படித்தவங்க பண்டிதர்கள் பாபாவை பக்கிரி அப்படிம்பா, ஃபக்கீர், இவனுக்கு என்ன தெரியும்? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த படித்தவன்லாம் மடையம்பா, போய் இவன் காலில் விழுறான், இவ்வளோ படித்தவன் அறிவு இருக்க வேண்டாம், அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் படிக்காதவன் சும்மா உட்காந்துருக்கிறான் ஒரு மசூதியில், அவன் காலில் போய் எல்லாம் ஊந்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான், அறிவு கெட்டவன், அப்படி பேசுவோம், அப்படி பேசுவோம். சில பேர் எப்படி தெரியுங்களா, அப்படி பேச மாட்டாங்க ஆனா நினைப்பாங்க, நினைப்பாங்க ஆனா அவரை வந்து கும்பிடுவாங்க. ஏன், ஒருவேளை சில நல்லது நடக்கணும் இல்லை பயம், கும்பிடுவாங்க ஆனா மனசுக்குள்ள இந்த ஆள் படிச்சவர் இல்லையோ, இவர் ஒன்றும் தெரியாதோ. அந்த மாதிரி ஒரு முறை நானா சாஹேப் மாட்டிக்கிட்டார், நானா சாஹேப் படிச்சவர், நிறைய விவரம் தெரிஞ்சவர். நானா சாஹேப் என்ன பண்ணாரு, இவர் உட்கார்ந்திருந்தார், அப்பப்போ இப்படி காலை நீட்டிக்குவார், காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருப்பார், அந்த காலை நீட்டினவரை பாருங்க இப்படி காலை பிடிச்சி விட்டார். நானா சார் பிடிச்சி விட்டுக்கிட்டே பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தார், தத்வித்தி பிரணிபாதேனு அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் யார், நானா சாஹேப் சொல்ல ஆரம்பித்தார் அந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே, இப்படி முன முன முனன்னு சொன்னார். இவர் கேட்டார், நானா என்ன முன முனங்கிற, சத்தமா சொல், சத்தமா சொல், கேப், இவருக்கு என்னென்னா இவருக்கு சம்ஸ்கிருதம் எப்படி தெரிய போகுது, போதுமான படிப்பு கிடையாது, இவற்றை போய் நம்ம இதை சொல்லி என்ன ஆக போகுது. ஆனால் பயம் பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யோசிச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக சொன்னார், வரி வரியாக அர்த்தம் சொல்லு, இப்போ நீ சொன்னிய ஸ்லோகம் அதுக்கு வரி வரியாக அர்த்தம் சொல்லு. அவர் ஒவ்வொரு வரியும் பிரித்து பிரித்து அர்த்தம் சொன்னார். இந்த ஸ்லோகம் எதில் இருக்குது, பகவத்கீதையில், இதுக்கு வரி வரியாக என்ன அர்த்தம் சொல்லு, அது ஆழமான ஒன்று போகுது, அது நீங்கள் எப்பாவது எடுத்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து படிங்க, அதனுடைய விளக்கத்தை எடுத்து படிங்க. என்ன முக்கியமான குறிப்புங்கிறத மட்டும் சொல்கிறேன் பாருங்க, நீ ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அதை வேறு எந்த வகையிலும் பெற முடியாது. ஒரு குரு அல்லது சாது அல்லது ஞானி அவரிடத்தில் போய் நமஸ்கரித்து அவருக்கு பணிவிடை செய்து ஞானம் என்பதை என்ன என்று அறிவாயாக, இதுதான் அவனுடைய எக்ஸாக்ட் மீனிங், உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் அவ்வளோதான். இதை வரிவரியா 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 சொல்லி பரபிரம்மத்தை அறிய வேண்டும் என்றால் உன் புத்தக அறிவு பயன்படாது, புத்தக அறிவு பயன்படாது, ஒரு சாதுக்களிடம் போய் படி, ஞானிகளிடம் போய் படி அப்படிங்கறதான் அவருடைய சாரம். ரொம்ப ஆழமான இடம். இப்ப நம்ம நிறைய படிச்சுட்டதாலேயே ஒருத்தன் அறிவாளி ஆயிட முடியுமா, படிச்சுட்டதாலேயே ஒருத்தன் ஞானி ஆயிட முடியுமா? படிச்ச முண்டம் எவ்வளவு பேருக்கான் தெரியுமா, நிறைய படிச்ச முட்டாள், நிறைய படிச்சிருப்பான் ஒன்றுமே தெரியாது, மகாம்பட்டையனா இருப்பான், என்ன பண்ணுவீங்க? படிச்சதாலும் ஒருத்தன் ஞானி ஆகிட முடியுமா? அதான் அழகாக கேட்பாங்க, சார் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சிருக்காரு சார், இதை நம்பி ஆத்துல போட்டா அவங்க இது என்ன ஆகும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே ஸ்விம்மிங் படிச்சிட முடியுமா? அது மாதிரி பிரம்ம வித்தையை வந்து நீங்க யூடியூப்ல படிச்சிட முடியுமா? அன்னைக்கு இந்த யூடியூப்பு மெயிலும் வந்ததுக்கு மெயில் இமெயில் வந்ததுக்கு அப்புறம் சார் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அப்படியே மெயிலில் கேட்குறாங்க. பிரம்மஞானம் என்றால் என்ன, நற்றுணையாவது நமசிவாயமே என்பதற்கு சரியான விளக்கம் தரவும் எனக்கு மெயில். ஐ இவங்களுக்கு வந்து எவ்ரி செகண்ட் அப்படியே பரபிரம்மத்தை வந்து த்ரூ இமெயில் அனுப்பிச்சிட முடியுமா? என்ன இது கூத்து, இந்த கருவிகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பயன்படும், ஆனால் பூர்ண ஞானம் அடையிறதுக்கு பயன்படாது. புரியல நம்ம ஆட்களுக்கு எல்லாமே கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி கடவுளை கண்டுபிடிச்சலாம்னு நினைக்கிறான் சார், எப்படி முடியும் அதெல்லாம்? நம்முடைய அறிவுங்கிறது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸ் படிச்சிருக்கிறான், கோல்டு மெடல், அவனை போய் தோட்டக்கலை இயக்குனர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக ஒரு போஸ்ட் போடுறான், போஸ்ட் டைரக்டராக போஸ்டிங் போட்டான், உள்ளே போனான்,
அங்கே வேலை பார்க்குறவன் சொல்கிறான், இந்த இந்த கவாத்து பண்ணு, இந்த மரத்தெல்லாம் கவாத்து பண்ணு, நல்லா கவாத்து பண்ணால் தான் மாங்காய் பெருசு பெருசாக காய்க்கும், மாங்காய் பெருசு பெருசாக காய்க்கும். அவன் துண்டை எடுத்து இப்படி வச்சுட்டு சொல்லலாம், எவ்வளோ கவாத்து பண்ணாலும் மாங்காய் காய்க்காது. ஏன் காய்க்காது? எல்லாம் இழுப்ப மரங்கள். ஃபுல்லாக தேரி ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே தெரியல. குடும்பம் சார், புஸ்தகத்து மூலமாக ஞானம் அடைஞ்சிட முடியுமா? இந்த இடம் அவ்வளவு அபாரமான இடம். அது கீதையில் இருக்கிற ஒரு ஸ்லோகம், வலிமையான ஸ்லோகம். இதை வேணும்னே படித்தவனை வச்சு கேள்வி பண்ணுறார். அவன் மாட்டிக்கிட்டான், நல்லா இப்போ மாட்டிக்கிட்டான். இவன் வரி வரியாக சொன்னான், குருமார்களை சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்தும் கேட்குறாரு. எக்ஸசைஸ் மாதிரி உழுந்து உழுந்து கும்பிட்டு எழுந்தா ஞானம் வந்துடுமா? நமஸ்கரிப்பதுன்னா என்ன? நிஜமாவே இவன் தான் என் கடவுள் என்ற உணர்வோடு பாதத்தில் விழுவர், எல்லாமே இவர் தான் அப்படிங்கிற அந்த டோட்டல் சரண்டர் இருக்கும். அப்படி காலில் அப்படி நமஸ்கரித்தும் அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணியும் என்னென்ன அவங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரியான கைங்கரியங்கள்லாம் பண்ணும். ஒரு சிஷியனாக போகிறவன் குரு கிட்ட போனால் குருவினுடைய தேக நலன்னு அக்கறை உள்ளவனாக இருக்கணும். சிஷ்யன் குருவினுடைய தேக நலன்னு அக்கறை உள்ளவனாக இருக்கணும். குரு சிஷ்யனுடைய ஆத்ம நலன்னு அக்கறை உள்ளவனாக இருக்கணும். அப்பதான் அந்த காம்பினேஷன் சரியா பொருந்த முடியும், கரெக்டாக பொருந்தும். இவ்வளவு முடிஞ்சது சார், வெரி வெரியா சொல்லுனாரா? சொல்லிக்கிட்டே வந்தார். அப்புறம் அதில் ஞான அப்படின்னு ஒரு பகுதி வருது, ஒரு சொல் ஞானன்னு பிரித்து அர்த்தம் பண்ணார் சாய். கேட்குறாரு, அஜ்ஞானன்னு அர்த்தம் பண்ணுறதா ஞானன்னு அர்த்தம் பண்ணுறதா, எப்படி பிரிக்கணும்? இல்லை இல்லை, அப்படி அர்த்தம் பண்ணுறதுல சிக்கல் இருக்கு. இது ஒரு சும்மா இருந்திருக்கலாம். இவர் என்ன சொல்லிட்டாரு, சங்கர பாஷ்யத்தில் ஞானம்னு தான் அர்த்தம் பண்ணுறாரு. சங்கர பாஷ்யத்தில் ஞானம்னு பிரித்து தான் அர்த்தம் சொல்கிறாரு அப்படின்னாரு. பாருங்க, இவர் சங்கரரை குறை சொல்ல மாட்டார். ஒரு ஞானி இன்னொரு ஞானியை குறை சொன்னால் அவங்க ஞானியே கிடையாது, குறை சொல்ல மாட்டார். என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? சங்கர பாஷ்யத்தில் இப்படி பிரித்து அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே அது அப்படியே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. என் கேள்வி, அஜ்ஞானன்னு பிரிச்சா இங்க கிராமர் இடிக்குமான்னு, இந்த பாட்டோட கிராமர் இடிக்குமா அப்படின்னு. இதுதான் பண்பாடு. இங்க எவ்வளவு டாக்டர்ஸ் வந்திருக்கிறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த டாக்டர்கிட்ட போனால் இந்த டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மற்ற நோட்ஸ் எதையாவது அவங்க படிப்பாங்களா? நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் அங்கேயே இருக்கு, அது அப்படியே அப்படியே ஆ வச்சுட்டிங்களா, அச்சா இங்கே வாங்க இப்படி உட்காரு அப்படி. அவர் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஒரு பேப்பர் பேனாக இருப்பார், அப்படியே எழுதுவார். இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வாங்க சார். சார் அதெல்லாம் இருக்குது சார், அந்த ஃபைல் அப்படியே இருக்குது சார், நீங்கள் போங்க, இப்போ எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்ம என்ன தெரியுமா தப்பாக சொல்கிறோம், அவங்க அவங்க பிஸ்னஸுக்காக அப்படி பண்ணுறாங்க சார், தயவுசெய்து அப்படி தப்பாக நினைக்காது. எனக்கு நிறைய டாக்டர்ஸ் வேண்டியவங்க, அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் சார் அவங்களாம் எடுத்துருக்குறாங்களே மறுபடியும். சார் ஒரு டாக்டருடைய ஃபைண்டிங் என்னங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம்னா இன்னொரு கோணமே எங்களுக்கு தோணாது. அவன் இன்னும் பேஷண்ட்டாக இருக்கிறான், சரியாகலன்னு தான் எங்கிட்ட வந்திருக்கிறான். அப்போ ஒரு டாக்டர் ஏற்கனவே பண்ண ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்துட்டா அதே ஆன்சர் தான் எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குமே ஒழிய இன்னொரு கோணத்தில் எங்களால் திங்க் பண்ண முடியாமே போயிடும். அப்போ அதை நாங்கள் எங்கள் கோணத்தில் பார்த்தாதான் அதுக்குரிய ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் கரெக்ட். நீங்கள் அந்த ஃபைலை படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே எண்ணம் தான் வரும். அவர் சொல்லுவார், நான் ஃபைலை படிக்கிறதுக்கு முன்னாடி முடிவெல்லாம் எனக்கு தோன்றதை வச்சுக்கிட்டு அப்புறம் ஃபைலை வாங்கி பார்ப்பேன், நான் இப்படி நினைக்கிறேன் அவர் அப்படி நினைக்கிறாரா. அடுத்த கேள்வி கேட்டார், நீ அவர்கிட்ட பார்த்தல்ல? ஆமா. அப்படி சரியாகலேன்னு இங்க வந்திருக்கிற, அப்ப நான் வேற ஏதோ யோசிக்க வேண்டியிருக்கல, வேற ஒரு ஆங்கிள் இல்ல பார்க்க வேண்டியிருக்குல்ல, யோசிக்கணும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சார் சேலத்தில் இருக்கிறாரு, இந்த தொடைக்கிட்ட அவருக்கு ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்க உள்ள இருக்கிற எலும்புக்கு ஏறத்தாழ 17 ஆப்ரேஷன் பண்ணாங்க சார், சரியாகவே இல்லை. ஆனா அந்த 7.5 வருஷமும் 7.5 சனி சார், அவர் ஆபரேஷன் பர்ஃபெக்டா பண்றார் சார். 7.5 வருஷம் முடிஞ்சிட்டு வேற ஒரு டாக்டர்கிட்ட போனார் சார். பாருங்களேன், எல்லாரும் எந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அதை விட ஒரு இன்ச் மேல கணக்கு பண்ணி அவர் ஆபரேட் பண்ணார் சார், சரியா போச்சு சார். அந்த ஃபைண்டிங்ல அது கிடைக்கல, அதுக்கு மேலதான் அந்த இடம் என்னமோ ஒண்ணு உண்டாகுது, அதை பார்க்கல, மற்றவங்க யாருமே கவனிக்கல, ஒரு இன்ச் மேல வச்சு அந்த ஆபரேஷன் முடிச்சாரு, சக்சஸ் ஆயிடுச்சு, நல்லா நடக்கிறாரு, இப்போ சௌக்கியமா இருக்கிறார் அவர். அப்போ ஒரு ஞானி சொன்னா கூட சீரடி சாயினுடைய பதில் பாருங்க, அது அப்படியே இருக்கட்டும். சங்கருடைய ஃபைண்டிங் நம்ம குறை சொல்லக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். என் கேள்வி, அஜ்ஞானம் அர்த்தம் பண்ணுனா இந்த இலக்கணம் இடிக்குமா இடிக்காது பாரு? இல்லை, பார்த்துட்டு வந்துட்டேன். அது எங்கேயா தண்ணி குடிக்க போயிருக்கும் போய் பார்த்தியா? பார்த்துட்டேன். இல்லை, அப்ப எங்க இருக்குன்னு தெரியலையா? தெரியல.
ரெண்டு கைய காலம் அப்படி மேல தூக்கிட்டு கால் 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 கழுத மாதிரியே கத்திக்கிட்டு கபக்குன்னு எந்திரிச்சு குச்சு 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 ஓடிக்கிட்டே போய் ஒரு புதர்கிட்ட போய் நின்னார் பாருங்க இந்த சூஃபி ஞானி. அங்க கரெக்டா இவன் கழுத நின்னுது. குச்சுக்கோ உன் கழுத கடிச்சிச்சா அப்படின்னார். அவன் கேட்டான், அதெல்லாம் சரி, திடீர்னு நீங்க ஏன் கைய காலை உதச்சிக்கிட்டு இதை கண்டுபிடிச்சு ஓடியாந்தீங்க எனக்கு புரியலையே. ஒரு வரி சொன்னார், நான் மனிதனாயிருந்து தேடியவரை எனக்கு கழுதை கிடைக்கவில்லை, நான் கழுதையாக ஆன அடுத்த கணமே கழுதை எங்க இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டேன். இது பெரிய மறைச்சொல். எப்படி தெரியுங்களா, நீங்கள் மனிதனாயிருந்து தேடுகிற வரை கடவுள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் கடவுளான பிறகுதான் கடவுளை தேடினால் உங்களுக்கு கடவுள் கிடைக்க முடியும். இதுதான் அத்வைத். நீங்க அத்வைத்தத்தினுடைய பிழிவே அதுதான், அந்த ஞானத்தின் எல்லை நிலைமையே அது. அதுதான் சொல்றார் சாயி, சொன்னவனே நான் தானடா. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. எனவே சீரடி சாயினுடைய சன்னதிக்கு போகிற போது நம்முடைய உலகியல் வாழ்வில் ஏற்படுகிற மாற்றங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய அருளியல் பயணத்தில் இட்ஸ் எ ஜேர்னி, ஜென்ம ஜென்மமான யாத்திரை. ஒரு நாள் இரு நாள் யாத்திரை அல்ல, ஜென்ம ஜென்மமான நம்முடைய யாத்திரையில் எங்கிருந்தோ நம்ம எங்கோ இட்டு போகக்கூடிய குருநாதன் என்ற எண்ணத்தில் சாயியின் சன்னதியை மிதியுங்கள். அதற்கேற்ப உங்களுடைய வாழ்வில் ஒளி துலங்கட்டும் என்பதை விரும்பி வேண்டி கேட்டு மன்னியுங்கள். யாராக இருந்தாலும் உங்கள் பகை என்று நினைப்பவரை தயவு செய்து இன்றோடு மன்னியுங்கள். மன்னிப்பதன் மூலம் நீங்கள் சாயிநாதனுடைய அருளை அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.